Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளு தமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அன்பர்களே, சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யா பவனும் தினமலரும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற காலங்களில் அவன் வசந்தம் தொடர் நிகழ்ச்சியின் 48வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன், பேருவகை எழுதுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவதற்கு முன் நமக்கு இதற்கு இனிமை சேர்க்க நாள்தோறும் இனிப்பை வழங்கி வரும், நாள்தோறும் நல்லதே செய்து வரும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு முரளி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துறையோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய வித்யா பவன்ல அழகா ஆரம்பிச்சு இந்த சப்ஜெக்ட் இப்போ ஒரு ஆலமரமா விரிஞ்சு உலகம் பூரா வியாபிச்சிருக்கிறத வந்து நினைச்சு பாக்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு அத்தனை காரணம் ரமணன் சார் தான். ரமணன் சாரோட பேசிக் என்னன்னா அந்த அன்பு. அந்த அன்புக்கு கட்டுப்படாதவங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. அவ்வளவு பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்து கண்ணதாசனை பத்தி பேசுறப்ப அதுக்கு எடுத்து கொடுத்து அவங்களை அவங்களோட கலந்துரையாடி இதுக்குன்னு ஹோம் ஒர்க் பண்ணி இது இவ்வளவு பிரம்மாண்டமா செய்யறதுன்னா இது அவருடைய உழைப்பு தான் இதுக்கு பின்னாடி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் உங்களைதான் சார் சல்யூட் பண்ணுவோம் ரமணன் சார். உங்களோட கண்ணதாசனுக்கு நீங்க செய்யற பெரிய சேவையா இதை நான் கருதுறேன். ஏன்னா ரெண்டாவது, அடுத்த தலைமுறை வந்து டிஜிட்டல் வேர்ல்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அது டிஜிட்டல் மூலியமா பாக்குறது தான் அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் டு இட், அவங்க பழகிருக்காங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 8வது ப்ரோக்ராம் நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். அதை நினைச்சு பாக்குறப்ப இன்னும் பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த டிஜிட்டல் மூலியமா லட்சக்கணக்கான பேரை போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். கண்ணதாசன் அப்படின்னாலே தமிழ் அழகு, கவிதை, அன்பு, பக்தி எல்லாமே கலந்த ஒரு கலவை. அவற்ற இந்த தத்துவ குணங்கள்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு தத்துவ குணங்கள் அவற்ற இருக்கு. அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ எம் சல்யூட் சார் வெங்கட் சார் ஆல் தி வே. சச் எ இன்டெலிஜென்ட், எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் இவ்வளவு சிம்பிளா இருக்கிறதுக்கு ஐ திங்க் கண்ணதாஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம உங்களுக்குள்ள அந்த கண்ணதாசனுடைய தாட்ஸ், அவருடைய தத்துவங்கள் உயர உயர பிறந்தாலும் நம்ம கீழே தான் இருக்கோங்கிறது இறங்கிதான் ஆகணுங்கிறது உலகத்திலிருந்து இவ்வளவு தூரம் தத்துவங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான் நம்ம நிறைய நல்லா இருக்கோம். உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே தினமலர் வந்து எங்கெல்லாம் நல்லது இருக்கோ அங்கெல்லாம் அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகளை தினமலர் வாசகர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. பவன்ஸ், பாரதிய வித்யா பவன்ஸ் எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட், ராமசாமி சார், இது எல்லாம் சேர்ந்து நடந்த கலவை தான் அது. நான் சின்ன துரும்பா கூட அவங்களோட இருக்கேன். எனக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷம் சார். வெங்கட் சார் அமோகமா இருக்கணும். நீங்க பகிர்ந்துக்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ 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 ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ அன்பர்களே, திரு முரளி அவர்களுடைய இனிமையான சுருக்கமான வாழ்த்துறையை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியை தொடங்குவோம். எப்பொழுதும் போல் கவியரசருக்கு ஒரு வாழ்த்துடன் துவங்குவோம். அவர் கணக்கு பார்த்து கவிதை எழுதவில்லை, அவன் கடவுள் பார்க்க கானம் பாடினான். கணக்கு பார்த்து கவிதை எழுதவில்லை, அவன் கடவுள் பார்க்க கானம் பாடினான். பிணக்குகட்கு வாழ்வில் பஞ்சமில்லை, அவ்வளோ பிணக்குகள் அவருடைய வாழ்க்கையில, பிணக்குகட்கு வாழ்வில் பஞ்சமில்லை, அந்த பிள்ளை நெஞ்சில் வஞ்சம் துளியும் இல்லை. அனைத்து மகிழ கைகள் போதவில்லை, அவன் ஆனந்தமே ஆண்டவனின் எல்லை. எபிக்யூர்
அவன் ஆனந்தமே ஆண்டவனின் எல்லை. மனமிகுந்தது கண்ணதாசன் பாட்டு, நம் மனது மகிழும் என்றும் அதை கேட்டு என்று கவியரசரை நாம் கொண்டாடுவோம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர் உங்கள் அனைவருக்கும் ஏற்கனவே அறிமுகமாகி, நீங்கள் எல்லோரும் ஏகோபித்த குரலில் அவரை மீண்டும் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்களே, அந்த பேராசிரியர் முனைவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே பல துறைகளிலே பாடங்கள் நடத்தி கொண்டிருக்கும் திரு வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இதயம் மலர அவரை வரவேற்கிறேன். நான் டிசம்பர் 25ஆம் தேதி 2019 அவர் பாரதிய வித்யா பவன் அரங்கத்திலே நிகழ்த்திய நிகழ்ச்சி இன்றைக்கும் எல்லோருக்கும் செவிக்கும் கண்ணுக்கும் விருந்தாக இருந்தது, நினைவில் நிற்கக்கூடிய நிகழ்ச்சி அது. அரங்கம் நிரம்பி இருந்தது. இன்றைக்கும் நமக்கு எதிரே இருப்பவர்களை பார்க்க முடியவில்லை என்கின்ற ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த இணையதளம் கொடுத்திருப்பதால் காலத்தின் கோலத்தை அனுசரித்து நாம் நிகழ்ச்சியை நடத்துவோம். அவரை முறையாக கவிதையிலே வாழ்த்தி வரவேற்போம். பேராசிரியருக்கு வாழ்த்து. கணிதம் என்பதே மொழியாக, கவிதை என்பதே வழியாக, கடவுள் என்பதே விழியாக கலந்தே ஆட்சி நடத்துகிறாய். சரியா வெங்கட்? கணிதம் என்பதே மொழியாக, கவிதை என்பதே வழியாக, கடவுள் என்பதே விழியாக கலந்தே ஆட்சி நடத்துகிறாய். கணக்கே அறியா கவியரசை கணக்கில் வைத்து காட்டுகிறாய். கணக்கே அறியா கவியரசை கணக்கில் வைத்து காட்டுகிறாய். கடவுளே மயங்கிய பாசுரத்தால், கடவுளே மயங்கிய பாசுரத்தால் கவி உள்ளத்தை தீட்டுகிறாய். சரி, பிணக்கு எதற்கு நம்முள்ளே, நீ பேசு நான் அதை கேட்கின்றேன். பிணக்கு எதற்கு நம்முள்ளே, நீ பேசு நான் அதை கேட்கின்றேன். பின்னோர் தருணம் வாய்க்குங்கால் இந்த பிள்ளை மழலை பிதற்றுகிறேன். இணையத்தின் நிலை வாசலிலே இதயம் திறந்து வரவேற்றேன். இனிதாய் பேசும் வைணவரே இனி இவ்வரங்கம் உம் வசமே. இனிதாய் பேசும் வைணவரே இனி இவ்வரங்கம் உம் வசமே என்று இந்த அரங்கத்தையும் உங்களையும் திரு வெங்கட சுப்பிரமணியம் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம கவியரசு மாதிரி என்னோட ப்ரோக்ராம ஒரு 4 வரையில ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லிட்டேன். நீங்க எல்லோருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் மன்ஹாட்டன் இன் நியூயார்க் சிட்டி. நான் வசிக்கிற இந்த பகுதியை நியூயார்க்கின் மயிலாப்பூர் என்றே சொல்லலாம். நான் மயிலாப்பூர்ல வளர்ந்தவன். நான் எங்க போனாலும் நான் மயிலாப்பூரை பாக்குறேன். மயிலாப்பூரை போலவே இயல் இசை நாடகம் அனைத்துக்கும் பெரும் புகழ் வாய்ந்தது. இன்னும் சொல்ல போனா நான் வசிக்கிற பகுதி கொஞ்சம் லஸ் மாதிரி. அங்க விவேகானந்தா காலேஜ், இங்க 10 நிமிஷம் நடையில நான் டீச் பண்ற கொலம்பியா யூனிவர்சிட்டி இருக்கு. இன்று நீங்க எல்லோரும் இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது பத்தி ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான வாய்ப்பை மீண்டும் அடியனுக்கு கொடுத்ததற்காக நான் இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை மறுபடியும் கூப்பிட்டது இசைக்கவியுடைய மற்றும் இங்கு இணையதளத்தில் கூடியிருக்கும் கண்ணதாசனின் ரசிக பெருமக்களுடைய பெருந்தன்மையையும் அளவற்ற சகிப்புத்தன்மையும் தான் காட்டுறது. இசைக்கருவி கூறியது போல நான் இந்த நிகழ்ச்சியை என்னோட December 2019 நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகத்தான் அமைத்துள்ளேன். கவியரசு கண்ணதாசன் கண்ணனின் சிறந்த பக்தர், கண்ணனிடம் அளவிலா காதல் கொண்டவர். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். கவிஞரே, அதனால தான் எப்படி திவ்ய பிரபந்த பாசுரங்களால் மிகவும் பாதிக்கப்பட்டார், ஈர்க்கப்பட்டார் என்று அவரே கூறியிருக்கார். அதை நம்ம கொஞ்ச நேரத்தை பார்க்க போறோம். அதனால இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அடிப்படைய கண்ணோட்டத்துல தான் போன நிகழ்ச்சியும் அமைத்தேன், இந்த நிகழ்ச்சியும் அமைத்துள்ளேன். அதே ஓவரால் தீம் சேராதர் என்ற சேர்த்து பேச போறேன். ஒன்னு வந்து காதலில் ஆன்மீகம். பொதுவாக லௌகீகமான காதலும் தெய்வீகமான பக்தியும் ஒன்று சேர்ந்து போகாது. ஆனா நம்ம கவிஞரோட சாதாரணமான காதல் பாடல்கள் கூட அவர் ஆன்மீகத்தை எவ்வளவு அழகா பொருத்தி இருக்கார் அப்படிங்கறத போன நிகழ்ச்சியிலையும் பார்த்தோம், இன்றும் சில பாடல்கள்ல பார்க்க போறோம். முக்கியமா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த தத்துவங்களை ஆண்டாள் அவளுடைய நாச்சியார் திருமொழி, வாரணமாயிரம், திருப்பாவை போன்ற பாசுரங்களின் மூலம் அந்த அதுல இருந்த அர்த்தங்களை, ஏன் அதுல ஆண்டாள் பயன்படுத்தின சொற்களை கூட
நம்ம கவிஞர் எப்படி பல பாடல்கள்ல அதை வந்து கையாண்டிருக்கார், இயல்பாக காதல் பாடல்கள்ல கூட அதை எப்படி வடித்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு மெயினா இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஹீரோயின் வந்து ஆண்டாள் நாச்சியா. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம அவர் இசைக்கவி சொன்ன மாதிரி கவிதையும் கணக்கும், கவிதையும் கணிதமும், அதாவது பொயட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பார்க்க போறோம். இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கலாம், கொஞ்சம் புதிராக கூட இருக்கலாம். ஏன்னா பொதுவாக கவிதையை வந்து ஒரு அழகான மலரோடு ஒப்பிடுவார்கள், ஒரு ஓவியத்தோடு ஒப்பிடுவார்கள், ஒரு அழகிய பெண்ணோட கூட ஒப்பிடுவார்கள். ஆனால் கணக்குடையா, இதென்ன சம்பந்தம் இல்லாமல் மொட்டைக்கலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற சம்பந்தத்தை எடுத்து காட்டுறதே என்னோட வாழ்க்கையின் குறிக்கோளா பணியா வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து இன்னைக்கு கண்ணதாசனோட கவி அவரோட பாடல்கள்ல அதை சந்திக்க போறோம். ஏன்னா நம்ம இப்ப அவர் அறிமுகத்துல நம்ம இசைக்கவி சொன்ன மாதிரி தமிழை போல கணிதமும் ஒரு அழகான மகத்தான மொழி. ஒரு மொழின்னு இருந்தால கவிதை இருக்கணுமே, இருக்கு. ஈக்குவேஷன்ஸ் ஆர் தி போயம்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ். இந்த ஃபேமஸ் கேம்பிரிட்ஜ் மேத்தமெட்டிஷியன் ஜிஹெச் ஹார்டி அப்படின்ட்டு, அவர் தான் நம்ம கணித மேதை ராமானுஜனை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர். அவர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொன்னார், எ மேத்தமெட்டிஷியன் லைக் அ பெயிண்டர் ஆர் அ போயட் இஸ் அ மேக்கர் ஆஃப் பேட்டர்ன்ஸ். இஃப் ஹிஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் மோர் பெர்மனன்ட் தேன் தேர்ஸ், இட் இஸ் பிகாஸ் தே ஆர் மேட் வித் ஐடியஸ். அதனால நானும் கவிதையில் கணக்கை பார்க்கிறேன், கணக்கில் கவிதையை ரசிக்கிறேன். சேராத ரெண்டா இன்னைக்கு சேர்த்து பேச போறேன், காதலில் ஆன்மீகம் என்றும் கவிதையும் கணக்கும் என்றும். அது இதோட நம்ம கவிஞரோட பாடல்களோட சம்பந்தத்தை இந்த சேராத ரெண்ட சேர்ப்பதில் பெரும் சமர்த்தனான அந்த மாயாவி திருமலையில் இருக்கும் வேங்கட நரசிம்மன் பெருமாள் தானே. நரசிம்மாவதாரத்துல மிருகத்தையும் மனுஷனையும் சேர்த்து ரொம்ப அழகான திவ்ய ஸ்வரூபமா நமக்கு சேவை சாய்ச்சார் அந்த வேங்கட நரசிம்மன். அந்த கோவிந்தன் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தொடங்குகிறேன். முதல் பாட்டு போன நிகழ்ச்சியில பார்த்த பாட்டு, அதை வந்து நாம் அப்ப வந்து நாயகி கண்ணோட்டத்துல பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதை நாயகன் கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். ஏன்னா அப்ப அன்னைக்கு டைம் இல்லை அதை சொல்றதுக்கு. ஸோ அதனால அந்த பாட்டை நம்ம ரமணன் சார் பாடுவார், அதுக்கப்புறம் நம்ம அந்த அர்த்தங்களுக்கு. சார், நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும். நம் காதல் உள்ளம் கலைக்கோவில், இரு கண்கள் கோயிலுக்கு வாசல், நமதாசை கோயில் மணி ஓசை, அதில் அன்பு வண்ண மலர் பூஜை, அதில் அன்பு வண்ண மலர் பூஜை. நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும். அடுத்த சரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேட்டர்னே இருக்கும். கவிஞருக்கு சீதை, ராதை, கோதை பல பாடல்களில் பார்க்குறோம். அதை ராதை கேற்ற கண்ணனோ, சீதை கேற்ற ராமனோ, கோதை கேற்ற கோவலந்தான் அப்படி போவார். கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவான்வாரு, கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான்பாரு, கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டான்பார். அதனால எங்க போனாலும் அவருடைய காதல் பாடல்கள்ல ராதை, சீதை, கோதை மூன்று பேரும் வருவாங்க. ஸ்ரீராமன் நெஞ்சில் நின்ற சீதை, மலர் கண்ணன் தேடி கொண்ட ராதை, மனம் உருக சூடி கொண்ட கோதை, ஒன்று சேர்ந்து வந்ததிந்த பாவை, ஒன்று சேர்ந்து வந்ததிந்த பாவை. உன் விரல்கள் என் அழகை மீட்டும், உன் விழிகள் என் உயிரை வாட்டும்,
உன் குரலும் என் பெயரை கூட்டும், அதில் கோடி கோடி இன்பம் காட்டும், அதில் கோடி கோடி இன்பம் காட்டும். நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும். நீ என்ன சொல்ல வேண்டும் சொல்லிட்டு நிறைவு சரணத்துல மொத்தத்தையும் சொல்றதுலயே, உன்னச்சம் நாணம் என்ற நாளும் என் அருகில் வந்தவுடனஞ்சும், இதழ் பருகும் போது நெஞ்சம் மாறும், அது பாடும் இன்பஸ்வரம் ஏழும், அது பாடும் இன்பஸ்வரம் ஏழும். நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும். நாயகன் பாவம் என்ன சொல்றது? Very nice, sir. Thank you, sir. So, இந்த ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயத்தில் ரகசிய திரயம் மூணு மந்திரங்களை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார். இதை பற்றி போன நிகழ்ச்சியில் விவரம் சொன்னதுனால ரொம்ப சுருக்கமாக இப்போ சொல்ல போகணும். இதில் ரெண்டாவது மந்திரம் பேர் துவயம்னு பேர். அதில் ரெண்டு வாக்கியங்கள் இருக்கிறதுனால துவயம்னு பேர். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணோ பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு வரும். முதல் வாக்கியத்துல ஜீவாத்மா பரமாத்மாட்ட நாம்பெல்லாம் பெருமாள்கிட்ட என்ன சொல்றோம்னா, நான் உன் திருவடியில சரணடைகிறேன் அப்படின்ட்டு. பதிலுக்கு பெருமாள் உனக்கு என்ன வேணும்னு கேட்பார், நான் உன் திருவடியில எனக்கு கைங்கரியம் வேணும். இதுதான் அந்த ரெண்டு வார்த்தை. இதை வந்து நாயகி பாவத்துல போன தரம் பார்த்தோம். அதுல நாயகி பாவத்துல அந்த நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம்ங்கிறது துவயத்தோட முதல் வாக்கியம். ஏன்னா சரணாகி அதுதான் நம்ம சொல்றோம். பதிலுக்கு கைங்கரியத்தை கேட்கறது நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி, ஒழுகல் காலம் எல்லாம் பதிகத்துல சொன்ன மாதிரி, வழுவிலாம் அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படிங்கறத தான் நான் வந்து அந்த இளமை வாழ வேண்டும்ங்கிறதுல அந்த அர்த்தம் இருக்குங்கிறத போனதும் பார்த்தோம். அது வந்து தலைவியின் கண்ணோட்டம், நாயகியோட கண்ணோட்டம். இன்னைக்கு அது ஜீவாத்மாவோட பெர்ஸ்பெக்டிவ். இப்ப வந்து நம்ம பார்க்க போறது, ஏன்னா இந்த பாட்டுல வச்சுங்க, முத்துராமன் சந்திராகாந்தா ரெண்டு பேரும் பாடுவா கலைக்கோவில். அதை வந்து ஹீரோவும் இதே வரிகளை பாடுறதா வருது, நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ தெய்வம். அதனால இப்ப தலைவன் கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். சோ பெருமா இப்ப பரமாத்மா இந்த வரிய பாடுறதா எடுத்துட்டா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரமாத்மா வந்து ஜீவாத்மா பார்த்து நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம்னா அது கொஞ்சம் பொருந்தாத மாதிரி தோணும். சரி, ஜீவாத்மா சொல்றது சரி, பரமாத்மா எதுக்கு நான் நீ தெய்வம்னு ஜீவாத்மாவை கொண்டாடணுங்கிற மாதிரி தோணும். இதுலதான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு மாபெரும் ரகசியம் இருக்கு. அதை வந்து நம்ம கவிஞர் அவ்வளவு எளிய தமிழ்ல நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருக்கும் சுவாமியா இருக்கிற அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் உண்மையிலே பக்த பராதீனன். அதாவது உண்மையான பக்தர்களுக்கு அவன் அடிமை. தானாவே பெருமாள் தன் பக்தனை தன்னுடைய சுவாமியாகவும் தன்னை தாசனாகவும் அவரே பண்ணிக்கொள்றார். இந்த அற்புதத்தை முக்கியமா மூணு இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். நமக்கு நேரம் இல்லாதனால ரெண்டு இடத்த பத்தி தான் சுருக்கமா சொல்ல போறேன். ஒண்ணு வந்து அம்பரீஷ சரித்திரத்துல இதை பாக்குறோம். அம்பரீஷன் ஒரு மகாராஜா இருந்தா, இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்தவன், நம்ம ராமபிரானுக்கு தான் முன்னோடி. அவர் பெரிய விஷ்ணு பக்தர். அதனால பெருமாள் தன்னோட சக்கராயுதத்தையும் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தார். சோ அம்பரீஷ் ஆசிரமத்துல பூஜை உள்ள சக்கராயுதம் சக்கரத்தாழ்வார் அங்கே இருந்தார். ஒரு நாளைக்கு அன்னைக்கு ஏகாதசி விரதம் முடிஞ்சு துவாதசி ஆரம்பம். அந்த சமயத்துல துர்வாசர் வர்றார் அந்த ஆசிரமத்துக்கு. அவங்களுக்குதான் தெரியும் துர்வாசர் பெரிய முனி சிரேஷ்டர். ஆனா அவருக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும் எதுக்கு எடுத்தாலும். உடனே பிடி சாகுன்னு கையை தூக்கிட்டு வர்றவர். சோ அவர் அந்த சமயத்துல வந்தோடனே அம்பரீஷனுக்கு ஒரே சந்தோஷம், வாங்க வாங்க நம்பாத்துக்கு வந்திருக்கிறாரு, இன்னைக்கு துவாதசி அன்னைக்கு நம்பாத்துல இன்னைக்கு சாப்பிட்டு போலாம் அப்படின்னு அம்பரீஷன் சொல்றான். அதுக்கு துர்வாசர் வந்து, அதுக்கு என்ன அம்பரீஷா சாப்பிட்டா போறது, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் உங்க பக்கத்துல நதியில போய் தீர்த்தமாடிட்டு வரேன், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். இவர் போனவர் வரான்னு வெயிட் பண்ணிருக்கான், ஆளையே காணும். அதுக்குள்ள இங்க நாழிகை போயிட்டு இருக்கு. அந்த ஏகாதசி விரதம் பூர்த்தி ஆனோம்னா இவன் எதையா சாப்பிட்டானோ. அதே சமயத்துல சாப்பிட்டா அதிதியை அவமரிச்சதா ஆயிடும், அதனால சாப்பிடவும் முடியாது, இந்த தர்ம சங்கடத்துல மாட்டின் இருக்கான். சரின்ட்டு அதனால ரெண்டும் கட்டான ஒரு காரியத்தை பண்ணி வச்சான் அம்பரீஷன்.
ஒரு டம்ளர்ல தீர்த்தத்தை எடுத்து அதுல ஒரு துளசியை போட்டுட்டு அதை சாப்பிட்டான். இதை சாப்பிட்டதுனால ஏகாதசி விரதம் முடிஞ்சு ஏதோ ஒண்ணு சாப்பிட்ட மாதிரி விரதம் பூர்த்தி ஆறுதுங்கிறதாரு. அதே சமயத்துல தீர்த்தம் தானே சாப்பிட்டான், சாப்பாடு சாப்பிடலையே. சோ அதனால நம்ம அதித்திய அவமதிச்சதா ஆகாதுன்னு நினைச்சேனே அவன் பண்ணிட்டான். உடனே துர்வாசர் திரும்பி வர வந்த உடனே என்ன நடந்துருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே கோபம் அவருக்கு, ஆஹா நீ எப்படி ஆச்சா போச்சான்னு கத்தி நீ எப்படி என்ன பார்த்து இந்த மாதிரி அவமதிக்கலான்ட்டு தான் ஒரு துர்தேவதைய அவன் மேல ஏவி விட்டுரு. இந்த கூட்டம் எல்லாம் அம்பரீஷனோட பூஜை உள்ளேந்து அந்த சக்கரத்தாழ்வார் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இவர் இந்த துர்தேவதைய ஏவினது தான் காரணம். உடனே சக்கரம் தானாவே கிளம்பிடுது. அவர் பார்த்துருந்த அம்பரீஷன் பண்ணது பர்ஃபெக்ட்லி ரீசனபிள், இந்த முனிவர் தான் அன்ரீசனபிளா இருக்காரு அப்படின்ட்டு அம்பரீஷன் ஒண்ணுமே சொல்ல அந்த சக்கராதேவிட்ட தானாவே சக்கரம் கிளம்பி அந்த துர்தேவதைய அங்கேயே வெட்டி போட்டு நேர துர்வாசர் தலைய வாங்குறேன்னு கழுத்துக்கு வந்துட்டு உடனே துர்வாசர் அங்கேயும் தலை தெரிக்க ஓடுறார். நேர போய் பிரம்மாட்ட போய் சரணடைகிறார். இந்த மாதிரி சக்கரத்தாழ்வார் என்ன துரத்துற, நீங்க தான் காப்பாத்தணும். பிரம்மா இதை பார்த்துட்டு அவருக்கு என்ன நடந்ததுன்னு உடனே புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் சுவாமி இது பெரிய இடத்து சமாச்சாரம், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சா நீங்க வேணா சிவபெருமானை கேட்டு பாருங்க. உடனே அங்கேருந்து துர்வாசர் கைலாசத்துக்கு போய் சிவபெருமான் காலில் போய் விடுறார். சிவபெருமானுக்கும் ஞான திருஷ்டியில என்ன நடந்துருக்கும் தெரிஞ்சுட்டு இனிமே என்ன நடக்கணும்னு தெரிஞ்சு கொடுத்து, சரி இவர் சொன்னார் இதுவும் சுவாமி இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், நீங்க எதுக்கும் பெருமாள்கிட்டயே போயிடுங்க. இவர் திருப்பார்கடல்ல போய் அங்க பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். அவர் காலில் போய் விழுந்து இந்த மாதிரி உங்களோட சக்கரம் தான் என்ன துரத்துறது, நீங்க தான் காப்பாற்றணும். அப்போ வந்து பெருமாள் சொல்றாரு, துர்வாசரே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன், நன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதை எங்கிட்ட நீங்க அபச்சாரப்பட்டது என்ற அம்பரீஷன்ட்ட, எங்கிட்ட இல்லை, எங்கிட்டன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் நான் மன்னிச்சு விட்டுடுவேன். ஆனால் இது நான் வந்து என்னோட உண்மையான பக்தர்கள் கிட்ட எனக்கு நான் அவளோட அடிமை, எனக்கு சுவாதீனம் கிடையாது, நான் பக்த பராதீனம். ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு மன்னிப்பு வேணும்னா நீங்க நேர திருப்பி போய் அம்பரீஷன்ட்டையே போய் கேடுங்கோ, அப்பதான் இந்த சக்கரம் உங்களை விடும் அப்படின்ட்டு. உடனே திருப்பி இதுக்கு வந்து அம்பரீஷன் வந்து கேட்டுக்கிறார். சக்கரம் அப்புறம் தான் நேர பூஜை அறையில போய் உட்கார்றது. இது எதுக்கு இந்த கதையை சொல்வான்னா, பக்த பராதீனன் பெருமாள் வந்து என்ன சொல்றாராம், ஒரு மனைவி தன் கணவன் மேல அன்பினாலையும் தன்னுடைய சேவைகளினாலையும் எப்படி தம் புடவை முந்தானையில கட்டி போட்டு வச்சிருக்காளோ அது மாதிரி என்னோட பக்தர்கள் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கா துர்வாசரே, அவளை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்றார். அதுதான் நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம்னு பெருமாள் வந்து ஜீவாத்மாவை பார்த்து சொல்றது. சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒண்ணு ஞாபகம் வருது. என்னுடைய குருநாதர் சொல்வார், தி லார்ட் எலிவேட்ஸ் யூ டு ஹிஸ் லெவல் சோ தட் யூ கேன் மெர்ஜ் இன்டு ஹிம். பாருங்க, என்னையாளும் தெய்வம் போது the lord elevates you to his level so that you can merge into him. இறைவன் உன்னை தன் அளவுக்கு உயர்த்துகிறான், எதற்காக, அவனில் நீ கரைவதற்காக. வாஸ்தவமான வார்த்தை இது. வந்து இன்னொரு இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம யசோத வந்து கண்ணனை உரல்ல கட்டி போட்டது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் தாமோதர வைபவம் அப்படின்ட்டு சொல்லுவான். தாமம் அப்படின்னா கயறு, உதரம்னா வயறு. சோ வயத்த கயத்தால கட்டி போட்டா இல்லையா. இதைதான் ஆண்டாள் கொண்டாடுற அஞ்சாவது பாசுரத்துல, மாயனை மண்ணு வடமுறை மைந்தனை அப்படி, அதுல தாயை உடல் வழக்கம் செய்த தாமோதரனை. அதுல தாமோதரனை சொல்றது இந்த தாமோதர வைபவம். பட் தாயை குடல் வழக்கம் செய்தங்கிறது என்ன அர்த்தம், அது வந்து ஈன்ற தாயை பத்தி சொல்றா. எப்படி தேவகி பெருமாளை கண்ணன் வந்து தன்னுடைய வயத்துல கட்டி போட்டிருந்தா, கர்ப்பவாசம் இருந்த போது வயத்துல கட்டி வச்சிருந்தா, அவர் அங்க இருந்து அந்த குடலை விளக்கம் செய்யறதுன்னா அதை பரிசுத்தம் பண்றாருங்கிற அர்த்தத்துல வருது. அதனால்தான் ஒரு தாயார் வந்து கண்ணனை கயத்தால கட்டி போட்டா, இன்னொரு தாயார் வயத்தால கட்டி போட்டா. அதனாலதான் இது ரெண்டுத்தையும் ஆண்டாள் வந்து அந்த வரியில சேர்க்கிறார். இத பத்தி காஞ்சி மகாபெரிவா ரொம்ப அருமையா தெய்வத்தின் குரல்ல இத பத்தி எழுதியிருக்காரு. அவசியம் எல்லாரும் படிக்கணும். மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்றாருன்னு சொல்றேன், கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமா என்ன பாடுறார். அவர் வந்து பாடி வியக்கிறார், இப்பேற்பட்ட பெருமாளை ஒரு ரெண்டடி கயர்ல கட்டி போட முடியுமா அப்படின்னு. அவர் சொல்றது முக்கியமான வரி, கட்டுண்ண பண்ணிய பெருமா, அந்த மாதிரி மற்றவர்கள் கட்டுற மாதிரி பெருமாள் வச்சுக்கிறார் அப்படின்ட்டு. பக்தனை சுவாமியாகவும் தன்னை தாசனாகவும் அவனே பண்ணி கொள்கிறான். இதுதான் நாயகன் பாடுறதுலோட அர்த்தம். இதை எவ்வளவு அழகா நம்ம கவிஞர் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிற எல்லா முக்கியமான அர்த்தங்கள், இந்த துவயமும் அந்த பக்த பராதீனங்கிற அந்த தன்மையும்
இந்த முதல் அந்த அந்த நாலு வரியில எல்லாருக்கும் சுலபமா புரியற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இதுதான் பாடலுக்கு போகுமா? அதுதான் வந்து பெருமாள் வந்து இந்த மாதிரி ஒரு பக்தனோ அம்பரீஷன் மாதிரி ஒரு பக்தனோ இல்லாட்டா ஆண்டாள் மாதிரி மீரா மாதிரி ஒரு பக்தையோ கடைப்பானா கடைப்பாளா கடைப்பாளான்னு ஏங்கி ஏங்கி துடிக்கிறான். அந்த ஏக்கத்தை இன்னொரு ரெண்டு பாட்டுக்கு அப்புறமும் பார்க்க போறோம். இப்ப அடுத்த பாட்டுலையும் பாக்குறோம். ஏன்னா அந்த மாதிரி பக்தனோடையோ பக்தையோடையோ காதல் காதல் காதல்னு பேச கண்ணன் நம்மளோட வரத்துக்கு துடிச்சுருக்கான். அப்படி வருது அந்த பாட்டு. வந்து உத்தரவின்றி உள்ளே வாழ மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் பி சுசீலா அவர்களும் பின்னால் ஒரு ஹம்மிங் ஸ்ரீகாந்த்னு ஒரு இனிமையான பாடகர் அவர்கள் பாடிய பாடல் அது. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. கண்ணாணி கொண்டாடும் பிருந்தாவனம் கல்யாண பூப்பந்தல் எந்த மனம், நீராட நீ செல்லும் யமுனா நதி மங்கள மங்கையின் மேனியும் தங்கிய மஞ்சள் நதியோ குங்கும நதியோ. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. ஆஹா ஆஹா, காணாத உறவொன்று நேர் வந்தது, கண்ணா உன் அலங்கார தேர் வந்தது. வாழாத பெண்ணொன்று வழி கண்டது, வாடிய பூங்கொடி நீரினில் ஆடுது மன்னா வருக மாலை தருக. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. எப்படி முடிக்கிறது? ரெண்டு சரணாச்சு, மூணாவது சரணத்தை எப்படி முடிக்கிறது? அந்த பெண் முழுக்க முழுக்க அந்த பெண்ணே பாடுகின்ற ஒரு பாட்டு எப்படி கிராப்பர்? பூமாலை நீ தந்து சீராட்டினாய், புகழ் மாலை நான் தந்து தாளாட்டுவேன், பாமாலை பலகோடி பாராட்டுவேன், பள்ளியின் மீது ஒரு மெல்லிய நாடகம் சொல்லிட வருவேன், ஏதோ தருவேன் தோணு தருவேன். என்னால் என்ன முடியுதோ அதுதான் என்னால் செய்ய முடியும் இல்லையா? சாத்தியம் எது சாத்தியமோ அதுதான் சாதனை. அது மாதிரி நீ என்ன வந்து பெருசாக சீராட்டிட்ட பூமா, நான் வந்து புகழ் மாலை தந்து பார்க்கிறேன், பாமாலை பலகோடி பாராட்டி பார்க்கிறேன், ஆனால் எனக்கே அதில் திருப்தி இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று தருவேன்ப்பா அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. பூமாலை நீ தந்து சீராட்டினாய், புகழ் மாலை நான் தந்து தாளாட்டுவேன், பாமாலை பல கோடி பாராட்டுவேன், பள்ளியின் மீது ஒரு மெல்லிய நாடகம் சொல்லிட வருவேன், ஏதோ தருவேன். காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. இந்த போன பாட்டுல சொன்னேன் வெங்கட், இது மாதிரி சீதை ராதை கோதை வந்துடும், அதே மாதிரி பிருந்தாவனம் வந்துடும் இவருக்கு. நிறைய பாட்டு கவிஞருடைய பாடல்கள்ல அவருடைய தனிப்பாடல்ல பிருந்தாவனம் என்ன வெகு தூரமா அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு இருக்கு. பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் அந்த பாட்டு இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு. அதனால முழுக்க முழுக்க அவருடைய சித்தம் கண்ணனால் நிரம்பி இருந்ததுங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அவருடைய காதல் பாடல்கள்ல. சொல்லுங்க. அது வந்து இந்த பாட்டுல ஆண்டாளோட தாக்கத்தை, அதுவும் நாச்சியார் மொழியின் தாக்கத்தை நாம் பார்க்கிறோம். வரி நீங்க பாடினல, மங்கள மங்கையின் மேனியில் தங்கிய மஞ்சள் நதியோ குங்கும நதியோன்ற ஒரு அருமையான வர்ணனை.
ஆண்டாள் வந்து ஆண்டாளுக்கு திருவேங்கடமுடியான் மேல அளவற்ற காதல். அதனாலதான் திருப்பாவையில மூணு தரம் பெருமாளை கூப்பிடுறா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு. 27வது பாசுரத்துல கூடாரை வல்லுச்சீர் கோவிந்தான்னு பாடுறா. அதுக்கு அடுத்து வந்து குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா மாதிரி ஆண்டாளுக்கு திருவேங்கடமுடியான் மேல அளவற்ற காதல். அதனால அந்த அந்த காதல்ல ஒரு பதிகம் பாடியிருக்கா, விண்ணில மேலா விரித்தாற்போல் மேகங்காள் மேகங்களை தூது விடுறா தாயார் ஆண்டாள். காதலி பெருமாள்கிட்ட திருவேங்கடத்துல இருக்கிற பெருமாள்கிட்ட சொல்லுங்க. அதுல 7வது பாசுரம், சங்கமா கடைந்தான் தன்முகிழ்காள், வேங்கடத்து செங்கண்மால் சேவடி கீழ் அடிவீழ்ச்சி விண்ணப்பம், கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்தொரு நாள், தங்கு மேல் என்னாவி தங்கும் என்று உரையிறே அப்படின்னு வரும். இந்த கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்புழிய ஒரு நாள் தான் இந்த மங்கள மங்கையின் மேனியில் தங்கிய மஞ்சள் நதியோ குங்கும நதியோ. அருமையான ஒரு தொடர்பு, அருமை அருமை அருமை. அந்த இன்ஸ்பிரேஷன் அவருக்கு அங்கேருந்து தான் வந்திருக்கு. அப்புறம் நீங்க நல்லா எடுத்து சொன்ன கடைசி சரணத்துல அது ரொம்ப அன்யூஷுவலா இருக்காரு. பொதுவா ஒரு காதல் பாட்டுல நினைச்சு பாருங்க, இந்த எந்த காதலி சார் நான் வந்து உன் மேல புகழ் மாலை பாடுவேன்னு பாடுவா, அதுக்கு அது ஆமா அதுதான் எனக்கு வேணும்னு சொல்ல போறேன். இது முழுக்க முழுக்க ஆண்டாள மனசுல வச்சுட்டு எழுதின பாட்டு. ஏன்னா அந்த பாமாலை பூமாலை இதெல்லாம் ஆண்டாளுக்கு, வேற யார் பாமாலை நல்ல ஆண்டாள் தான். அதுல வந்து இன்னொரு அதுல பாருங்க, அந்த நீங்க சொன்ன பாருங்க, அந்த பள்ளியின் மீதொரு மெல்லிய நாடகம் சொல்லிட வருவேன், ஏதோ தருவேன், தவிர என்ன தருவேன்னு தாயார் சொல்ல தெரியாது. அது என்ன, அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த நாசுக்கு பாருங்க, எல்லாத்தையுமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா, அது சொல்ல முடியுமா? இரு இருக்கு உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க. அந்த அந்த இதுல இத சில விஷயம் சிலதான் சொல்லணும், சில சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் இந்த சது தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி உடைப்பாளாம் சொல்லக்கூட சொல்லு. அது வந்து இங்க வந்து திருமங்கையாழ்வாரோட ஒரு சம்பவம். கண்ணதாசனே சொல்லுவார், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. அதேதான் சோ திருமங்கையாழ்வார் என்ன சொல்றாருன்னா, காஞ்சிபுரத்துல அட்டபுயகரம் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார், அதாவது அஷ்டபுஜகரம், அது தமிழ்ல அட்டபுயகரம். அவருக்கு எட்டு திருக்கைகள், நம் வரதராஜ பெருமாள் மாதிரி அவரும் பெருமாள் அங்க ஃபேமஸ் கோவில் அது, எட்டு திருக்கைகளோட சேவை சாதிக்கிறார். அவரை பத்தி திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்துல பாடுறார், தஞ்சம் இவர்க்கு என் வளையும் நில்லா, நெஞ்சமும் தம்மதே சிந்தித்தேற்கு, வஞ்சி மருங்குள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு சொல்றாரு. அதாவது பெருமாள் பக்கத்துல வந்து இவர் வந்து பரகால நாயகியா அந்த நாயகி ஸ்வாபத்துல பாடுறார், பெண்ணாதான் நம்ம பார்க்கணும். பெருமாள் என்ன பக்கத்துல வந்து என்னோட அழகான மெலிந்த இடையை நோக்கி எங்கிட்ட வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு, அதான் எங்கிட்ட ஒண்ணு சொன்னாண்டு இவர் தோழிட்டு சொல்லிட்டு இருக்கார். என்ன சொன்னான்னு சொல்லல, அதுவும் டீசன்ட். இதெல்லாம் சொல்லிட்டு காதலன் காதலிட்டே எவ்வளவு சொல்லுவான், அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி அந்த நாசுக்கு வந்து நம்ம திருமங்கையாழ்வார் பாடினா மாதிரி அதே மரபுல அதே மொழி அதே வழியில நீங்க கவிஞர் அண்ணா அழகா இந்த பாட்டுல வச்சிருக்காரு. கவிஞருடைய பெரும் சிறப்பே அவர் மரபுல தோய்ந்தவர் தான். அதுதான் மண், இந்த மண் சார்ந்த மரபுல முழுக்க முழுக்க தோய்ந்து எழுந்தவர் கவியரசர். அதுதான் அவருடைய பாட்டு நம்ம இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். வாஸ்தம் வாஸ்தம் வாஸ்தம். அடுத்த பாடலுக்கு செல்வோமா? ஆமா, அடுத்த பாட்டு ஆண்டாளின் தாக்கம் பழையபடி நிறைய இருக்கிற பாட்டு. அது இது வந்து தாயார் வந்து தனக்கு பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்கோசரம் ஒரு கனவு காண்றா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாரணம் ஆயிரம்னு. அந்த 11 பாசுரத்துல ஆண்டாள் அப்படியே வீடியோ எடுத்த மாதிரி சொல்லுவா. அந்த முதல்ல ஆரம்பத்துலயும் பொன் பார்க்க வரத்துல இருந்து கடைசியில கை அம்மி முதிச்சு அருந்ததி பாக்குறேன்னு சொல்ற, அது மட்டும் எல்லாத்தையும் அந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ்ல சொன்னா விவிட் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியும் நம்ம கவிஞர் வந்து இந்த பாட்டுல ஒரு பெண் கல்யாணம் ஆற போற அந்த சீனை வர்ணிக்கிறது அப்படியே இதோட வாரணமாறத்தோட தாக்கத்தை பார்க்கலாம். பாடுங்க. இந்த பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியில பல முறை வந்த பாடல் தான், இருந்தாலும் இது தவிர்க்க முடியாத ஒரு அருமையான பாடல். நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதுல நீங்க பாசுரத்தோட இணைத்து சொல்வீங்க அதனால. ஆனா நான் என்ன சொல்றது இதை பத்தி அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரைக்கும் தோன்றாத ஒரு நயம் எனக்கு இதுல தோன்றியது, அதை சொல்லலாம்னு இருக்கேன். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்துல டிஎம்எஸ் அவர்கள் பாடிய அருமையான இந்த பாட்டு, எம் எஸ் விஸ்வநாதர்களுடைய இசையமைப்பு. நீங்க வந்து இந்த திரைப்படம் இதை வந்து திரைப்பட காட்சியா பார்க்கும் பொழுது சிவாஜி கணேசனே இதை ஏற்றி இசையமைத்து பாடியிருக்கிறாருன்னு தோணும்.
அப்படி இருக்கும் அவருடைய நடிப்பு. குரலை மட்டும் நீங்க கேட்டு டிஎம்எஸ் டிஎம்எஸ் பாட்டு கேளு அப்படின்னா இது டிஎம்எஸ் பாட்டா மட்டுமே தோணும். அப்ப சிவாஜி கூட நமக்கு தோன்றாமல் இருக்கலாம். ஆனா இதுல எம்எஸ்வி செய்திருக்கிற வேலை தான் ஒரு கவிஞன் என்ற முறையில ஒரு வார்த்தைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற இசையால் அவர் கொடுத்திருக்கிற கௌரவம் மரியாதை வந்து என்னை வியக்க வைக்கிறது. அதாவது பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி திட்டி இல்லை தீட்டி. டியூன் எப்படி இருக்கு? பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி, புரியுதா? பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி. அப்புறம் வள போட்டணும், பூவையின் அண்ணன் கைவளை பூட்டி. வரிசை அவளை அடக்கிறாரு, எப்படி வச்சிருக்காரு இந்த மெட்ட பாருங்க. அப்புறம் தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி, என்ன ஒரு தன்மை வச்சிருக்காரு பாருங்க. நாணத்தை காட்டும் போது நமக்கு வெங்கட் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ காட்சி தான் அங்க, நாணத்தை தான் நம்ம அங்க பார்க்கணும். தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி, முழு காட்சி. இந்த அஞ்சனம் தீட்டி, கைவளை பூட்டி, நாணத்தை காட்டி, மங்களம் சூட்டி. இப்ப பாடி பார்ப்போம். பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி, பூவையில் பூவையின் கைவளை பூட்டி, தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி, தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி, பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி, புதுச்சீர் பெறுவாள் வண்ணத்தேனருவி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி. இன்னொரு நயம், எம்எஸ்வியுடைய நயம் தான் அது. பூவையின் அண்ணன் கைவளை பூட்டினும் பொழுது அண்ணன் தங்கைக்கு அந்த கைவளை பூட்டி அனுப்பும் போது எப்படி இருக்கும்? அவன் நெஞ்சே வெளியில வரும்ல, அந்த டியூன் அப்படியே இருக்கும். பூவையின் அண்ணன் கை, அது வந்து டிஎம்எஸ் மாதிரி இன்னொருத்தர் பாடவும் முடியாது. அப்படியே உள்ளேந்து வரும் தங்க மேல பாசம். பூவையின் அண்ணன் கைவளை பூட்டிங்கிறாரு. அப்புறம் அடுத்த சரணத்தை பாருங்க. மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க, காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர, காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க, ஆனந்தம் பாடு என ஆன்றோர் குரல் பிறக்க, கொட்டியது மேளம் குவிந்தது கோடிமலர், கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க குலம் வாழ்க. எப்படி இருப்பாங்க? திரும்பவும் எம்எஸ்வியை பாருங்க. கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ, வாழ்ந்துட்டே இருக்கணுமா அவள், வாழ்வாங்க வாழணுமா, அந்த வாழங்க ஒரு சொல்லல அப்படி வச்சுட்டாரு எம்எஸ்வி. கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ, இப்ப கடமை முடிஞ்சது, கடமை முடிந்தது கல்யாணமாக, அடைக்கலம் நீ என்று வந்த நல் வாழ, ஆண்டவன் போல் உன்னை கோயில் கொண்டாட, பூ முடித்தாள் இந்த பூங்குழலி, புதுச்சீரடைந்தாள் வண்ணத்தேனருவி, என் பார்வையிலே உந்தன் பேரெழுதி, அதை பார்த்திருப்பேன் கண்ணில் நீரெழுதி, கண்ணில் நீரெழுதி, கண்ணில் நீரெழுதி. அன்பு ரசிக பெருமக்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமுறை எம்எஸ்விக்கு மனசார நன்றி சொல்லி கரவொலியை தெரிவிப்போம். என்னங்க ஒரு அவரே இந்த கவிதையை எழுதின மாதிரி இருக்கு அவர் போட்டிருக்கிற மெட்டு. சொல்லுங்க வெங்கட்.
இதே தட்ஸ் அ பியூட்டிஃபுல் க்யூ ரமணன் சார். அடுத்த பாட்டுல நம்ம பார்த்து அந்த எம்எஸ்வி இந்த இதுக்கு எப்படி இசையமைச்சிருக்காரு. இட்ஸ் அன் அப்சல்யூட், இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் பை கண்ணதாசன், இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் பை விஸ்வநாதன் ராமூர்த்தி. ஓ, இந்த அடுத்த பாட்டு இதுல வந்து ஆண்டாள், பழையபடி ஆண்டாளோட தாக்கம் நிறைய இருக்கிற பாட்டு, எக்கச்சக்கமா இருக்கு. இது நமக்கு ஆண்டாளை பத்தி சில சமீபத்துல சில மேதாவிகள் பேசினதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். கற்பூர வாசனை எல்லாருக்குமா தெரிய போறது அது போட்டோம். ஆனா நம்ம கவிஞர் ஆண்டாளை பத்தி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? அது கொஞ்சம் முக்கியம், அது பார்ப்போம். அதுதான் அத்தாரிட்டி. ஆமா, அர்த்தமுள்ள இந்து மதத்துல இரண்டாவது பகுதியில 14வது அத்தியாயம் ஆண்டாள் நம் தமிழை ஆண்டாள் அப்படின்ட்டு என்டையர் சாப்டர் டிவோட்டட் டு ஆண்டாள். அதுல வந்து கவிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு ரெண்டு நாலு லைன்ஸ் படிக்கிறேனா. 4000 திவ்ய பிரபந்தத்தை புதிய தமிழ் சொற்களின் அகராதி என்றே அழைக்கலாம். கவிஞர் வார்த்தை, பெண்மை காதல் அவஸ்தையை சித்தரிக்கும் 3000 பாடல்களோ மற்ற சங்க காலத்து அகநூல்களோ ஏன் கம்ப ராமாயணமோ கூட காட்டாத வான வேடிக்கைகளை பிரபந்தம் காட்டுகிறது. பக்தி சுவையை பக்தி சுவையை இலக்கிய சுவையாக்கி தமிழ் நயமும் ஓசை நயமும் பொருள் நயமும் கலந்து படிப்பவர்களுக்கு தெய்வீக உணர்ச்சியையும் லௌகீக உணர்ச்சியும் ஒன்றாக காட்டுவது திவ்ய பிரபந்தம். கிட்டத்தட்ட அதுதான் நம்ம ப்ரோக்ராமோட தீமே. அவர் சொல்ற பிரபந்தத்திலேயே அது இருக்கு, அதை தான் இவர் வந்து பயன்படுத்தியிருக்கேன் என்று சொல்றார். இதை தமிழுக்கு இந்து மதம் செய்த சேவை என்று சொல்வதில் தவறு என்ன? கண்ணதாசன் கேட்கிறார். அப்புறம் சொல்றார், பிரபந்தம் காட்டும் திருமொழிகள் அளவிட முடியாத உணர்ச்சி களஞ்சியங்கள். நாச்சியார் திருமொழியில் பல தமிழ், நாச்சியார் திருமொழிங்கிறது ஆண்டாள் எழுதின பாசனங்கள். சொல்றார், நாச்சியார் திருமொழியில் பல தமிழ் வார்த்தைகள் எனக்கு வியப்பளித்தன. நானும் என்னை காதலியாகி கொண்டு கண்ணனை நினைத்து உருகி இருக்கின்றேன். கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல என்றும் கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே என்றும் இசைக்காக ஏதேதோ புலம்பி இருக்கிறேன். இதெல்லாம் கண்ணதாசனுடைய வார்த்தைகள். ஆனால் இசை மங்கலம், சொல் மங்கலம், பொருள் மங்கலத்தோடு புது தமிழ் சொற்களை தூக்கி போட்டு பந்தாடி இருக்கும் நாச்சியார் திருமொழி எனது சிறுமையை எண்ணி எண்ணி வெட்கப்படவே வைத்தது. இது கவியரசு கண்ணதாசனோட வார்த்தை. எப்பேற்பட்ட கவிஞர், அவருக்கே வெக்கமா போயிட்டான் தன்னோட தமிழை நினைச்சு. ஆண்டாளோட தமிழோட கம்பேர் பண்ணும்போது, ஆண்டாளோட சொல்லாட்சியை பார்க்கும்போது நம்ம கவிஞருக்கே அவ தன்னுடைய சிறுமையை எண்ணி எண்ணி ரெண்டு தடவை போட்டிருக்காரு. எண்ணின்னு சொன்ன போறாதான், எண்ணி எண்ணி வெட்கப்பட வைத்தது. இதுல இருந்து நமக்கு தெரியறது ஆண்டாள் மேல கவியரசருக்கு இருந்த மிக உயர்ந்த மதிப்பும் மரியாதை. ஸோ இந்த பாட்டில் இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை இந்த பாட்டிலையும் பார்க்க போகிறோம், பின்னாடி ஒரு ரெண்டு மூணு பாட்டுலையும் பார்க்க போகிறோம். இந்த இந்த எடுத்துருக்கிற இப்போ பாட்டு ஆண்டாளோட திருப்பாவை, நம்மாழ்வாரோட திருவாய்மொழி, இந்த பாசுர அர்த்தங்கள் எல்லாம் நிறைஞ்சி இருக்கு. இதை பற்றி சரியாக பேசணும்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வேணும். அதனால் நான் சுருக்கமாக இந்த பாட்டை பேச போகிறேன். நீங்கள் இது அந்த தொகையராவும் பல்லவியும் கொஞ்சம் பாடுறீங்களா இந்த பாட்டு? பல்லமே இது வந்து இந்த குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் அந்த பாட்டை நினைவுபடுத்துறது இல்லையா? ஆமா, 19வது பாசுரம் திருப்பாவையில். ஆமா, வெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். இந்த வாய்த்திரவாய் யாருக்கு? நப்பின்னைக்கா, மாதவனுக்கா? அது ஒரு வைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய் கான். எத்தனை மேலும் பிரிவாற்றல் இல்லாமைய பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் என்று தகவையில் ஓர் எம்பா. அருமையான பாட்டு. இந்த கோட்டு, கோடுனா கோடுனா வளைதல்னு அர்த்தம், வளைஞ்சிருக்கிறது. உள்ளமும் கோடிய கொடியால்னு கம்பன் கூனிய சொல்வான். உடம்பு மட்டும் கோணம் இல்லை, அவளுக்கு உள்ளமும் வளைஞ்சிருக்கு. கோட்டுப்பூ சூடினும் காயும்னு வள்ளுவர் சொல்வார். கிளைன்னு அர்த்தம், கிளை எப்படி வளைஞ்சிருக்கும் இல்ல. அதனால நீங்க இந்த கோட்டுக்கால் கட்டில்னு ஆண்டாள் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளவு அருமையான அழகான கட்டில் அங்க நப்பின்னை வீட்டுல நல்லா இருக்கு.
யானையுடைய தந்தம்னு ஒரு பொருள் இருக்கு, ஆனா கோட்டுக்கால்னும் பொழுது இந்த வளைந்த கால்களை உடைய அப்படின்னு. சோ அந்த கட்டிலேயே நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. குத்து விளக்கேறிய கூடமெங்கும் பூமணக்க மெத்தை வீரித்திருக்க மெல்லியலாள் காத்திருக்க பாரதி வித்யாபவன்ல இருந்து அதெல்லாம் எதிர. எங்க அக்கா சாரதா நம்பி அவருடன் அந்த பக்கம் பாஷா, அந்த பக்கம் மாலி எல்லாரும் இருப்பாங்க. தமாஷா பிஜிஎம்மோட பாடணும். ஆமா, வாராதிருப்பானோ வண்ணமல கண்ணனவன், சேராதிருப்பானோ சித்திரப்பூம் பாவை தன்னை, வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன், சேராதிருப்பானோ சித்திரப்பூம் பாவை தன்னை. உன்னையூரு கண்ணழகு பார்த்திருந்து காலமெல்லாம் காத்திருந்து பெண்ணழகை ரசிப்பதற்கு பேதை நெஞ்சும் துடி துடிக்க, பேதை நெஞ்சும் துடி துடிக்க, வாராதிருப்பாளோ வண்ணமலர் கன்னியவள், சேராதிருப்பாளோ தென்னவனாம் மன்னவனை. பக்கத்தில் சொல்லுங்க. இதுல இந்த பாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் படி ஆன்மீகத்துல அர்த்தம் சொல்லலாம். நமக்கு அவ்வளவு டைம் இல்லாதனால கொஞ்சம் ஹைலைட்ஸ் மட்டும் சொல்றேன். இது பாருங்க, இந்த கண்ணழகு பார்த்திருந்து காலமெல்லாம் காத்திருந்து அந்த சரணம் வருது ரொம்ப அழகா. நீங்களும் டிஎம்எஸ் மாதிரி அந்த குரல் அந்த இழுத்து இழுத்து பாடி அதுல அந்த ஏக்கம் நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து விஸ்வநாத ராமமூர்த்தி அங்க ஷெனாய் யூஸ் பண்ணிருப்பா பாருங்க. இன்ஸ்பயர்ட் சாய்ஸ் இட்ஸ். ஏன்னா ஷெனாய் வாசிச்ச உடனேயே அந்த ஒரு பேத்தாஸ் அந்த உணர்ச்சி அது உண்டு பண்றது, அது வந்து அந்த ஒரு லாங்கிங் ஃபீலிங் வருது பாருங்க. ஒரு பக்கம் மங்களகரமா இருக்கும், இன்னொரு பக்கம் மனசுல இருக்கக்கூடிய வருத்தம் அதுல துணிக்கும் இல்லையா. இட்ஸ் அ பிரில்லியன்ட் சாய்ஸ் அங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பாட்டுக்கு என்ன அப்ரோப்ரியேட் மியூசிக்கோ அதை அவர் கொடுத்திருக்காரு. சோ இங்க ஸ்ரீவர்ஷ்ண சம்பிரதாயப்படி இந்த அர்த்தம் பார்த்தேன்னா, அவ வந்து ஜீவாத்மாவை ஒரு பெண் ரூபத்துலதான் ஆழ்வார்கள்லாம் பொதுவா அது பாடுறதுதான் மரபு, அதுதான் சம்பிரதாயம். அதுல வந்து மூணு விதமான அழகை பத்தி பெண்களோட அழக பாடுவா. அவ கண்ணழகுன்னு பாடுறது வந்து ஞானத்தை பத்தி பாடுறது. கண்ணு பெருசா இருக்கு விசாலமா இருக்குன்னா அந்த ஜீவாத்மாவுக்கு நல்ல ஆன்மீக ஞானம் நல்லா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அவ மார்பகங்களோட அழகு பாடுறதுன்னா பக்திய பத்தி சொல்றான்னு அர்த்தம். இடைய பத்தி பாடுறான்னா வைராகியத்தை பத்தி பாடுறா. அத இடை சிறுத்து இருக்கணும்னா நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் விரக்தி பிறந்து சிற்றின்பத்துல இருக்கிற சிற்றின்பத்துல விரக்தி பிறந்து பேரின்பத்தை அடையறதுக்கு துடிக்கிற மனசு வந்து சிற்றடையாள் அப்படின்னு சொல்றாரு. போன பாஸ்திரத்துல கூட பாருங்க திருமங்கை ஆழ்வார் பாடுறாரு அந்த மாதிரி. இங்க வந்து கண்ணழகு பார்த்திருந்து காலமெல்லாம் காத்திருந்துன்னா பெருமாள் பாடுறாரு இது. அதாவது நாயகன் பாவத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த ஜீவாத்மாக்கு எப்ப என்னோட வந்து சேரணுங்கிற ஞானம் பிறக்குங்கிறதுக்கோசரம் நான் துடிச்சுட்டு இருக்கேன், அதுவும் காலமெல்லாம் காத்திருந்துங்கிறது. இங்க SSR பாடுவார் சினிமால பச்சை விளக்கு, நாட் டேஸ் ஆர் வீக்ஸ். இவர் வந்து யுகா யுகாந்தரமா காத்துட்டு இருக்கார் பெருமாள். இந்த ஜீவாத்மாக்கு என்ன அந்த நம்ம வந்து இந்த லைஃப் ஆஃப்டர் டெத் இருக்கிறதுனால ரீபர்த் இருக்கிறதுனால எந்த ஜென்மத்துல இந்த ஜீவாத்மாக்கு நம்ம கிட்ட வந்து சேரணுங்கிற அந்த பக்தி பிறக்குங்கிறதுக்கோசரம் பெருமாள் காலமெல்லாம் காத்திருந்துன்னு இழுக்க அவர் வந்து யுக யுகமா ஜென்ம ஜென்மமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான். அங்க காத்திருப்பது கடவுள் தான், காத்திருப்பது குரு தான்.
வாஸ்தவம். நம்ம காத்திருக்கிறதா, இவ்வளவு நாள் காத்திருந்தேனேன்னா அப்போ குருநாதர் சொல்லுவாரு, நீ எங்கடா காத்திருந்த, நான் தான் காத்திருந்தேன். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளுக்கு நடுவே ஆண்டவன் தேவை என்கின்ற ஆசை, சத்தியத்தினுடைய வேட்கை, தான் யார் என்று உணர வேண்டும் என்கின்ற தாகம், இதெல்லாம் வரும்பொழுது குரு எதிர்ப்படுகிறான், இப்போ கடவுள் வசப்படுகிறான். வாஸ்தவம். சோ இதுல அதே மாதிரி பெண்ணழகை ரசிப்பதற்கு பேதை நெஞ்சம் துடி துடிக்கணும். இங்க பெண்ணழகுங்கிறது இந்த ஞானம், பக்தி, வைராகியம், இது மூணும் சேர்ந்த அந்த அழக ரசிப்பதுக்கு, அதை வந்து அனுபவிக்கிறதுக்கோசரம் பெருமாள் வந்து துடிக்கிறாரு. இந்த பேதை நெஞ்சம்ங்கிறது இஸ் வெரி அன்யூஷுவல் சாய்ஸ். இங்க பார்க்க ஆச்சரியமான, ஏன்னா பேதைங்கிறது ஒரு இளம் சிறுமியை தான் குறிக்கும். அது அஞ்சுல இருந்து ஏழு வயசு இருக்கிற ஒரு பொண்ணுதான். இத வந்து ஒரு வயதான ஒரு வளர்ந்த ஆண்மகன் பேதை போல மஞ்சள் நெஞ்சம் துடிக்கிறதுனா பெருமாள் நெஞ்சம் எப்படி துடிக்கிறதுங்கிறத இங்க ரொம்ப அழகா அவர். இங்க வந்து பேதைக்கு இன்னொரு பொருள் இருக்கு வெங்கட், வெகுளி. வெகுளி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இறைவனை விட இன்னசென்ட் தர்க்க முடியுமா? வெகுளித்தன்மை, வெகுளித்தன்மை என்ன, பாரபட்சம் கிடையாது. ஆச்சரியமான பிரயோகம் இங்க வந்து இந்த சேராதிருப்பாளோ, அதுல வந்து தென்னவனாம் மன்னவனை. அது என்ன, அது என்ன தென்னவனாம் மன்னவனை? ஏன்னா இப்ப நம்ம கவிஞர் இருக்காரு, அவர் இந்த கண்ணாவண்ணா தென்னாமண்ணாண்டெல்லாம் ஆச்சரியமான அற்புதமான நம்மாழ்வார் பாசுரத்தோட இதுல ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்மாழ்வார் வந்து ஆரம்பத்துல திருவேங்கடமுடையான்ட்டு திருமலையில போய் சரணாகதி பண்ற, உலகமண்ட பெருவாயா அப்படிங்கிற பதிகத்துல அகலகல்லே நிறைவென்ற அலர்மேல் மங்கையுரை மார்பா அப்படின்னு பாடி சரணாகதி பண்ணி திருவேங்கடமுடையான் திருவடியில போய் சரணாகதி பண்ணிடுறார் நம்மாழ்வார். அவர் பாடினப்புறம் வந்து ஏழாம் பத்து, அதுக்கு அடுத்த பத்துல ரெண்டாவது பாசுரம் வந்து கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்ட்டு தாயார் அவஸ்தையில ஒரு பாட்டு பாடு, பாசுரம் பாடு. அந்த பாசுரத்துல ஒரு வரி வரும், தென்திருவரங்கம் கோயில் கொண்டானே என்றும் அப்படின்னு. சோ அது வந்து கேள்வி பிறந்தது. அது என்னது, ஆழ்வார் இருக்கிறது ஆழ்வார் திருநகரி, அவருக்கு வடக்குல தான் திருவரங்கம் இருக்கு. சோ வடத்திருவரங்கம் கோயில் கொண்டானே என்றும் தானே பாடியிருக்கணும், ஏன் தென் திருவரங்கம் கோயில் கொண்டான் பாடினார்ன்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி எழுந்து, அதுக்கு வந்து நம்ம உரையாசிரியர்கள் பாஷ்யக்காரர்லாம் இதுக்கு உரை அற்புதமா எழுதியிருக்கா. அவ என்ன சொல்றான்னா, சரணாகதி பண்ண உடனே நம்மாழ்வார் மனசு அப்படியே லயிச்சு திருவேங்கடமுடியான் திருவடியிலேயே இருந்துருக்கு. திருமலையில திருமலையிலேருந்து அதை பாடுற தெற்கு பக்கமா நோக்கி தானே ஸ்ரீரங்கம் இருக்கு, ஆனால் தான் தென் திருவரங்கம் கொண்டானே என்றும் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் அர்த்தம் தோன்றது. ஏன்னா ஆண்டாள் மனசு எப்பவுமே திருவேங்கடமுடையான்ட்டான், நான் தான் சொன்னேன் கோவிந்தா மூணு பாசுரத்துல பாடினான்ட்டு. ஆண்டாள் மனசு அதுவும் அந்த மேகங்கள் எல்லாம் தூது விட்டு திருவரங்கத்திலேயே இருக்கும்போது நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள் சொல்றார், நீ எதுக்கு இவ்வளவு தூரத்துல இருக்கிற வடவேங்கடவனை நினைச்சு ஏங்கின் இருக்க, ரங்கநாதன் சொல்ற அந்த பெருமாள் தான் நான் வந்து அங்க நின்று இருக்கிற திருக்கோலத்துல இருக்கிற அதே பெருமாள் தான் நான் இங்க சயனித்த திருக்கோலத்துல ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். உனக்கு திருப்பாணாழ்வாரோட பாசுரம் ஞாபகத்துக்கு வரலையா, மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவிணனையான் அப்படின்னு திருப்பாணாழ்வார் பாடுறாரு. அங்க யார் நின்றுட்டு இருக்கானோ அவன் தான் இங்க படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு திருப்பாணாழ்வார் பாடினாரு. அதனால வடக்கத்து வடக்குல இருக்கிற அந்த பெருமாளை நினைச்சு, அந்த வடக்குல இருக்கிற மன்னவனை நினைச்சு நீ வந்து ஏங்காத, உனக்கு பக்கத்துல நான் இருக்கேன் தென்னவனாம் மன்னவனை. இந்த தென்னவனை வந்து நம்மாழ்வாரோட வழியில இவரும் வந்திருக்க அந்த இடம். அப்புறம் அந்த இது பாடுறையில அந்த பக்கத்தில் பழம் இருக்க, பக்கத்தில் பழம் இருக்க பாலோடு தேனிருக்க உண்ணாமல் தனிமையிலே உட்கார்ந்த மன்னனவன் உட்கார்ந்த மன்னனவன் வாராதிருப்பானோ வண்ணமல கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பும் பாவை தன்னை கல்வி என்று பள்ளியிலே கற்று வந்த காதல் மகள் க
காதலின்னும் பள்ளியிலே கதை படிக்க வருவாளோ, கதை படிக்க வருவாளோ, வாராதிருப்பாளோ வண்ணமலர் கன்னியவள், சேராதிருப்பாளோ தென்னவனாம் மன்னவனை, அப்படி வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன், சேராதிருப்பானோ சித்திரப்பூம் பாவை தன்னை. இங்கேயும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம், இது வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க, அது என்ன உட்கார்ந்த மன்னனவன், தனிமையிலே உட்கார்ந்த மன்னனவன். என்ன இப்ப நான் சொன்ன ரங்கநாதர் வந்து ஆண்டாள், இது வந்து ஆண்டாளும் ரங்கமன்னாரும் சேர்ந்து அந்த சேர்த்தி அனுபவத்துக்கு அவசரம் அவா ரெண்டு பேரும் ஏங்கி துடிக்கிறதா சித்தரிக்கிறதா இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அவர் ரங்கநாதர் சொல்றார், எதுக்கு இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வா, நான் அங்க பார்க்கிற பக்கத்துல இருக்கேன். ஆண்டாள் அங்க சொல்ற, ஆண்டாள் வேண்டது வைகுந்தத்துல இருக்கிற மோக்ஷானந்தம், அந்த சேர்த்தி அனுபவம். இவர் பயணிச்ச திருக்கோலம் வந்து திருப்பார்கடல் அனுபவம், அதாவது வியூகத்துலதான் அந்த அங்க வந்து மோக்ஷ அனுபவம் கிடையாது. சோ இவர் ஆண்டாள் என்ன சொல்றான்னா, நான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தேன்னா அங்க வந்து இந்த தேவரி சயனிச்சுன்னு இருக்கேள், அது வந்து மோட்சம் கிடையாது, மோட்சத்துக்கு வந்து திருநாடுக்கு போனோம். திருநாடுல பெருமாள் எப்படி பண்றேன், திருமலையில பெருமாள் நின்ற திருக்கோலம், ஸ்ரீரங்கத்துல சயனித்த திருக்கோலம், நீங்க பரமபதநாதன்னு வைகுந்தத்துல பெருமாள் எப்படி இருக்காருங்கிறது சிற்பத்திலயோ இல்லாட்டா சிலை வடிவத்திலயோ பார்த்தேன்னா, சித்திரத்துல பார்த்தேன்னா இருக்கும், உட்கார்ந்து இருப்பாருங்க வீற்றிருந்த திருக்கோலம். சோ உட்கார்ந்த மன்னனவன்கிறது இஸ் அ ரெஃபரன்ஸ் டு வைகுந்தம். ஆண்டாள் கேக்குறது, எனக்கு வைகுந்தத்துல மோட்சா அனுபவம் வேணும், அந்த சேர்த்தி வேணும், வியூகத்துல உங்களோட திருப்பார்கடல்ல இருக்கிறது எனக்கு வேண்டாம், எனக்கு அது வேணும். அதான் உண்ணாமல் தனிமையிலே அந்த வீற்றிருந்த திருக்கோலம் வந்து மோக்ஷானவன், அதுதான் கேக்குறான். மதுராலயும் அப்படித்தான், மதுரையில மதுரால அரசனாக இருக்கிறார் இல்லையா கண்ணன், அத புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பாட்டுல அந்த கோலங்கள் எல்லாமே சொல்வார். குருவாயூர் தன்னிலவன் தவழ்கின்ற ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் அங்க உட்கார்ந்திருப்பான், திருவேங்கடத்தில் பள்ளி கொள்கின்றவன், திருவேங்கடத்தில் நின்று அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். சுமதி தான் ஒரு மேடையில சொல்லி நான் கேட்டேன், மூணு தானே உண்டு, குருவாயூர் தண்ணில் அவன் தவழ்கின்றவன் ஒரு தவழ்ந்த கோலத்திலையும் சேர்த்து கவிஞர் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டுல என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு புனிதம் இருக்கு. இது நான் எட்டு மாளிகை வந்து எப்படி சிறிய திருமணம் மாறின்னு சொன்னேனோ அதே மாதிரி இந்த பாட்டு திருப்பாவை சம்பந்தம் அவ்வளவு நெருங்கிய பாட்டு, இது அவ்வளவு புனிதமான பாட்டு. இதுல ஒரு புதினம் இருக்கு, அதாவது ஆழ்வார்களும் சரி ஆண்டாளும் சரி அவாவா ஏக்கத்தை பாடினாலே தவிர பெருமாள் எப்படி ஏங்கின்னு இருக்காருன்னு அவ யாரும் பாடல. அந்த பெருமாளுக்கு வாய்ஸ் கொடுத்தது கண்ணதாசன் தான். இங்க வாராத்திருப்பனோட தென்னவனா மன்னவனே, ஆமா நீங்க எல்லாரும் உங்க ஏக்கத்தை பாடினு என்னோட சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கன்னு முன்னால ஒரு வணக்கம் சொல்லிப்போம். நிறைய ரசிகர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ் வெங்கடேஷ், வி ஸ்ரீதரன், பாபு, அப்புறம் பிடிஎஸ் ஒருத்தர், அப்புறம் லதாமணி, கோமதி ஆனந்தம், விக்னேஷ், கௌதம், எத்தனையோ பேர், அப்பா நவநீதம், ஸ்ரீனிவாசன், மாதவன், பாலகிருஷ்ணன், ஹேமமாலினி, ஜெயா சீதாராமன், கோபால் சேகர், அப்புறம் ஸ்டீவ் ஆலன், ஜெயந்தி கிருஷ்ணன், ஜிஎன்கேஜே, பழனியாண்டி வீரப்பன், ஆர் ராஜ், சிவகுமார் கிருஷ்ணமூர்த்தி, எத்தனை பேர் சொல்றது, நவீன்குமார், ராமசுவாமி அண்ணாமலை, சந்தியா ரவி, விஜயலட்சுமி சுப்பிரமணியம், ரவிக்குமார், எஸ் வி கே ரெட்டி, உமாதேவி, சாம்பசிவன், எவ்வளவு பேருப்பா, லலிதாமணி, ராமசுவாமி வைத்தீஸ்வரன், ரகுநாத் ராமச்சந்திரன், கீதா கிரேஷ், நிறைய பேர் உங்க ஆட்கள் தான்.
நட்ராஜன் கண்ணன், அப்புறம் எழிலரசி, அதுக்கப்புறம் விஜயலட்சுமி, சிவகுமார், கிருஷ்ணமூர்த்தி, வெங்கட்ரமணி, இப்படி எத்தனையோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். ராஜன், ரவிக்குமார், கீதா, கிரிஷ், ரவி உடுப்பா அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, கோபாலகிருஷ்ணன், பத்மநாபன், அப்புறம் கேசா ஒருத்தர், ராம ராமச்சந்திரன், ராதா ஐங்கார், சிவகுமார், கிருஷ்ணமூர்த்தி, வெங்கடேஸ்வரன், முரளி வேணுகோபாலன், அடேங்கப்பா, சந்திரசேகரன், அப்புறம் ரகுநாத் ராவ், எவ்வளோ பேர், முத்தையா, ரவிச்சந்திரன், முரளி வேணுகோபாலன், ஆஹா, ராமா ராமச்சந்திரன், கோமதி ஸ்ரீதர், இப்படி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. முத்துக்குமாரன் காந்தி, ஷியாமலா ராஜசேகர், கண்ணன் கௌசல்யா, கோவிந்தராஜ் வரதராஜன், கேஷவ், அப்புறம் ஷியாமலா, ஏழுமலை குமரன், பிருகதீஸ்வரன், முரளிதரன் ராமன், ஏவிஏ அப்படி சேனல்னு ஒன்று யாருன்னு தெரியல, அவர், ராஜசேகர் ராமகிருஷ்ணன், சிவா ஸ்டீல்ஸ், விஸ்வநாதன் கீதா, மதன்ராஜ், பாலாஜி ஸ்ரீனிவாசன், மகேஷ், நாச்சால் பெரியண்ணன், ஜெயபாரதி, உஷா தேவி, ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் ஆர்கே வந்திருக்காரு, கேஷவ் 86, விஜய் முத்தையா, அப்புறம் தங்கம் ஸ்ரீதரன், உஷா தேவி, நாமக்கல் ரங்கநாதன் ஸ்ரீதரன், பிரேமாமணி, உஷா தேவி, எத்தனை பேர், பசுபதி, அப்புறம் ஸ்ரீலதா, ராஜ்கோபால், ராமச்சந்திரன், சிவகுமார், கிருஷ்ணமூர்த்தி, ரவி குருநாதன், நான் யாராவது பேர் சொல்ல மறந்து போயிருந்தேன்னா அது வெங்கடேஸ்வரனுடைய சாலேஸ்வரன் தான் காரணம், மறுபடியும் தவிர வேறு பொடி எழுத்துல அதை பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வெங்கட்டோடு சேர்ந்து நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்த பாடலுக்கு செல்வோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, வணக்கங்கள், வந்ததை பத்தி நமஸ்காரம். அடுத்த பாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த கவிதையும் கணக்கையும் கவிஞரோட கவிதையோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை அவசியமாறுது. நீங்களும் எதிர்பார்த்திருப்பீர்கள், ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க, கணக்கு கணக்குன்னு போட்டு நம்மளை படுத்தாமல் எவ்வளோ போறோம் அப்படின்னு. ஸோ கணக்கையும் கவிதையும் கொஞ்சம் ப்ராப்பராக கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா கொஞ்சம் சிரமமான காரியம் இல்லையா, அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுத்துங்கோ. நம்ம பார்த்த மாதிரி கவிஞரோட பாடல்கள்ல மேலிருந்த வழியாக சில அர்த்தம் கிடைக்கும், பட் ஆழ்ந்த அர்த்தங்கள் அதுல நிறைய பொதிஞ்சு இருக்கு. இந்த அமேசிங் குவாலிட்டி ஆஃப் கவிஞர் சாங்ஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் த கிரேட் ஈக்குவேஷன்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். அதுலயும் இந்த மாதிரி மேலிருந்த வாரியா ஒரு மாதிரி இருக்கும், அதுல ஆழ்ந்த உண்மைகள் புதஞ்சிருக்கும். அதனால்தான் நான் கவிதையும் அவரோட கவிதையும் சில கிரேட் ஈக்குவேஷன்ஸையும் நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். இப்ப எல்லா கவிதைகளும் மாபெரும் கவிதைகளா அமையறது இல்லை, அதே மாதிரி எல்லா ஈக்குவேஷன்ஸும் கிரேட் ஈக்குவேஷன்ஸா அமையறது கிடையாது, ஒன்னு ரெண்டு தான் அந்த மாதிரி வரும். அதுல ஒரு மாபெரும் கவிதைக்கு ஒரு சில முக்கியமான லட்சணங்கள் உண்டு, சில முக்கியமான தன்மைகள் உண்டு. அதாவது ஒண்ணு வந்து அது ஆழ்ந்த உண்மையை டீப் will be hidden. ரெண்டாவது அதுல மறுக்க முடியாத ஒரு லாஜிக் ஒன்று இருக்கும். மூணாவது எளிமையுடன் கூடிய வலிமை, அதை இங்கிலீஷ்ல வந்து எலிகன்ஸ் சொல்லலாம், மேத்தமேட்டிக்ஸ்ல ப்ரூஃப் எல்லாம் எலிகன் ப்ரூஃப்னா சிம்பிள் yet powerful, அதாவது எளிமையுடன் கூடிய வலிமை இருக்கும். இந்த மூணும் சேர்ந்து இருக்கிற கவிதைகள்லாம் மகா வாக்கியங்களா அமையுகின்றன நமக்கு. இந்த இதுல என்ன பெரிய ஆச்சரியம் என்னன்னா, the same qualities apply to the great equations also. Take for example Einstein's great equation E=mc² அப்படினு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல E stands for energy, m is for mass or matter, and c is for the velocity of light. இது வந்து இந்த பிரபஞ்சத்தை பத்திய ஒரு மகா வாக்கியம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பத்திய பெரிய உண்மைகளை இந்த ஈக்குவேஷன் அடக்கி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டார்ஸுக்கெல்லாம், நம்ம சூரியன் மாதிரி இருக்கிற நட்சத்திரத்துக்கெல்லாம் எனர்ஜி எங்கேன்னு வருதுன்னு இந்த ஈக்குவேஷன்ல இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப கல்பாக்கத்துல இருக்கிற அணு மின் சக்தி நிலையம் இருக்கு, அணுசக்தி மின் நிலையம் இருக்கு, அதோட எனர்ஜியும் எங்கேன்னு வருதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதும் இந்த ஈக்குவேஷன். அந்த விதத்துல இது ஒரு மகா வாக்கியம்.
இது இவ்வளவு பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கே தவிர இதை ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சது ரெண்டு செமஸ்டர் பிசிக்ஸ் பண்ணி இதோட போராடணும். அப்பதான் அவங்க 9 படிச்சாதான் இதுல இருக்கிற எல்லா ஃபுல் டைமென்ஷனும் இதனுடைய முழு பரிணாமமும் நமக்கு அப்பதான் விளங்கும். இதுல வந்து என்ன ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அடங்கி இருக்கு. அவர் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் ஸ்பேஸ் டைம் அண்ட் மேட்டர் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இதை பார்த்தா ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் ஒரு 2nd class 3rd class பையனு கூட புரிய வச்சிடலாம் இந்த மேல இருந்து. ஆனா ஆழ்ந்த உண்மைகளை புரியணும்னா இதுல இவ்வளவு விஷயம் இது அடங்கி இருக்கு. அது மாதிரி அந்த விதத்துலதான் நான் இது வந்து தத்துவமசி நம்ம அகம் பிரம்மாஸ்மின்னு மகா வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மகா வாக்கியங்கள் அபவுட் ஆன்மா. அதாவது தே ஆர் மகா வாக்கியம் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ். E=mc², அப்புறம் நியூட்டனோட செகண்ட் லா, இல்லாட்டா E=hν குவாண்டம் மெக்கானிக்ஸ், இதெல்லாம் மகா வாக்கியங்கள் அபவுட் த மெட்டீரியல் யூனிவர்ஸ். அதனால அந்த விதத்துல இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுதான் டிராக் அகைன் கேம்பிரிட்ஜ் மேத்தமெட்டிசிஸ்ட் ஹூ வான் த நோபல் பிரைஸ், டிராக் இம்ப்ளைட் காட் வாஸ் அ மேத்தமெட்டிஷியன் வென் ஹி செட் தி ஃபாலோயிங். அவர் சொன்னார், காட் யூஸ்ட் பியூட்டிஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் இன் கிரியேட்டிங் த வேர்ல்ட் அப்படின்னாரு. நான் வந்து ஐ டிஃபர் ஃப்ரம் டிராக் இன் அ ஸ்மால் வே. டு மீ காட் இஸ் நாட் அ மேத்தமெட்டிஷியன் பட் இஸ் அ கிரேட் போயட். பெரிய பெருமாள் இருக்காரு, மாபெரும் கவிஞர், ஆனா அவர் கவிதைக்கு யூஸ் பண்ணின மொழி மேத்தமேட்டிக்ஸ் போட்டோம். நம்ம கவிஞர் இதை சொல்லிருக்காரு, இறைவன் என்றொரு கவிஞன், அப்புறம் அவன் படைத்த கவிதை மனிதன், எல்லாமே சரியா இருந்துருமா, எல்லா கவிதையும் நல்லா இருந்துருமா இருக்க, நீங்க தானே சொன்னீங்க. அதில் அறிஞனும் மூடனும் உண்டு, வெங்கடம் உண்டு ரமணனும் உண்டுன்றார். ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. இறைவன் என்றொரு கவிஞன் தான் சொல்லியிருக்காரு நம்ம கவியரசர். ஆமா, அதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த E=mc², F=ma இதெல்லாம் E=hν, these are all மகா வாக்கியம் இன் தி மெட்டீரியல் யூனிவர்ஸ். தீஸ் ஆர் ஆல் போயம்ஸ் பை காட் பட் கம்போஸ்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ். இப்ப நம்ம கண்ணதாசனுக்கு வருவோம். ஏன்னா கண்ணதாசனுக்கும் கவிதைக்கும் அந்த மாதிரி ஒரு, கண்ணதாசன கவிதைகளுக்கும் கணக்குக்கும் அப்படி ஒரு நெருங்கிய சம்பந்தம், இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் இருக்கிறதுனால இருக்கு. இப்ப வந்து கிரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் மகா வாக்கியம் அபவுட் மேட்டர் அப்படின்னு, தீஸ் ஆர் ஆல் அபவுட் மேட்டர். கண்ணதாசன் கவிதைகள் எல்லாம் தே டிஸ்கிரைப் மைண்ட். So, every equations are about matter, but அவரோட கவிதைகள்லாம் மனிதனை பத்தியது, நீங்க சொன்ன மாதிரி மனத்தை பத்தியது, அதுவும் பர்டிகுலர்லி உணர்ச்சிகளை பற்றியது, உறவுகளை பற்றியது, மனிதனின் பண்புகளை பற்றியது, வாழ்க்கை நெறியினை பற்றியது. ஸோ அதனால தே டிஸ்கிரைப் த மைண்ட் ஆஸ் அப்போஸ் டு த ஈக்குவேஷன்ஸ் விச் டிஸ்கிரைப் மேட்டர். அதுல கவிஞரோட மகா வாக்கியத்துல ஒரு 3 நான் எடுத்துக்கிறேன் உதாரணமா. அதுல ஒண்ணு நம்ம பாட்டுல இப்ப வரும். ஒன்னு வந்து குமரகுருவரர் இந்த ஒரு வரி சொல்லியிருக்கார், தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெருதென்று அகமழ்கிழ்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப வந்து இந்த மாதிரி தமிழ் எல்லாம் பொதுவா மீ இன்க்ளூட் சட்டுன்னு நிறைய பேருக்கு இவர் என்ன சொன்னாருன்னு புரியாது. உங்களை மாதிரி தமிழ் பண்டிதருக்குதான், இசைக்கவி மாதிரி தமிழ் பண்டிதருக்குதான் எளிதா தெளிவா புரியும். ஆனா இதே அர்த்தத்தை நம்ம கவிஞர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஆச்சு, மேட்டர் ஓவர். இது எவ்வளவு சிம்பிளா, இது குமரகுருபரர் சொன்னதேதான் இவரும் சொல்றாங்க. கண்ணதாசன் சொல்றது பாமர மக்களுக்கும் உள்ளத்துல போய் தக்கற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப குமரகுருபரர் வாழ்க்கை நான் வார்த்தேன், இப்ப நொற்று போட்டா கூட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கேட்டா சொல்ல முடியுமா தெரியாது. ஆனா இப்ப இந்த உனக்கும் கீழே உள்ளவர் கூட நினைத்து பார்த்த நிம்மதி நாடு 60 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம அந்த இதை சட்டுன்னு ரீகால் பண்றோம். இவர் நினைவுலையும் நிற்கும் சட்டுன்னும் புரியும். அந்த விதத்துல இவரது வந்து ஈக்குவேஷன்ஸ் மாதிரி, இந்த கிரேட் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி அவர் சொல்ற அவருடைய கிரேட், நம்ம கண்ணதாசனுடைய ஒரு பெரிய வலிமை என்னன்னா சொல் ஆளுமையிலேயே சொல் சுருக்கம். அந்த சொல் சுருக்கம் வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல உண்டு. மேத்தமேட்டிக்ஸ்ல வளர்ந்தா கூட வந்து எழுதி முடியாது. இப்ப E=mc² சொல்லலாம், கரெக்ட் தான். ஆனா அந்த 2 அனாவசியம், அதை எடுத்துருவோம். அது மேத்தமேட்டிக்ஸ் டிமாண்ட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் சொல் சுருக்கம்.
அது நம்ம கவிஞர் கவிதைகள்ல. அதனாலதான் நான் மேத்தமெட்டிக்ஸோட இவர் கவிதைகளை கம்பேர் பண்ணி பாக்குறேன். இது வந்து இப்ப மூணு டெபினேஷன் எடுத்துப்பாங்க. இவர் சொல்றாரு காதல் டிஃபைன் பண்றாரு பாருங்க நம்ம கவிஞர், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை முத்துக்கடவு. டெபினேஷன் ஆஃப் காதல். அண்ணன் தம்பி உறவு பத்தி சொல்றார், பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அப்படின்ட்டு அவ்வளவுதான். கடைசியா அம்மாவை இவர் டிஃபைன் பண்ண மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, தமிழ்லையும் சரி மற்ற லாங்குவேஜ்லையும் சரி. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இந்த மாதிரி அந்த அவரோட சொல் சுருக்கம் அந்த சக்சிங்டா அது பிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல அந்த பெத்து இருக்கு பாருங்க எது அதுல ஜீவனோ கரெக்டா அதை மாத்திரம் சொல்றது. அது அவருக்கு கை வந்த அவருக்கு நிகர் அவரே தான் இருக்கு வேற யாருமே கிடையாது. சோ அந்த பாட்டு நீங்க கொஞ்சம் பாடுங்க. இந்த கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இன்பக் கனவை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம்மா என் பொன்மணிகள். ஏன் தூங்கவில்லை செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டு டீலிலே என் பொன்மணிகள். ஏன் தூங்கவில்லை தந்தை ஒருவன் அந்த இறைவன், அவனும் அன்னை இல்லாதவன், தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன். தந்தை ஒருவன் அந்த இறைவன், அவனும் அன்னை இல்லாதவன், தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன். பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தானவன். நாளை உலகில் நீயும் நானும் வாழும் வழிகள் செய்வானவன் என் பொன்மணிகள். ஏன் தூங்கவில்லை செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் பொன்மணிகள். ஏன் தூங்கவில்லை என்ன அருமையான பாருங்க சார். தந்தை ஒரு நீங்க முதல் சரணத்துல எந்த எடுத்து சொன்னீங்க, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன். இந்த உலகத்தில் ஒருவன் தன்னை நினைக்கும் மட்டில் இந்த இறைவன் என்பவன் காத்திருப்பான். ஒருவனேனும் தன்னை நினைக்கும் மட்டும் தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன். படைத்த களைப்பு அவனுக்கு தீருமானால் இது எங்கே தீருமா? தன்னை தேடி எவன் இயங்குகிறானோ அவனுடைய கண்களில், ஷெல்லி சொல்லுவான் ஐ ஸ்லெப்ட் ஆன் அ பாயட்ஸ் லிப்ஸ்மா, இவர் வந்து கண்களில் உறங்குகிறாங்கிறார். இறைவன் வந்து பக்தனுடைய கண்களில் உறங்குகிறான்கிறார். தன்னை தேடி இயங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன். பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தானவன்கிறான். ஒரு மழலையில் வந்து பூவும் இருக்கு பொண்ணும் இருக்குங்கிறாரு. ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூ வந்து மழலை காட்டிலும் ஃப்ரெஷ்ஷா ஏதாவது இருக்க முடியுமா? குழந்தைய காட்டிலும் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆட்லஸ் கிரேஸ்வாங்க இல்லையா, கொஞ்சம் கூட செயற்கையினுடைய சாயையே இல்லாம இருக்கு. அதனால அது வந்து பூன்னு சொன்னாரு. பொண்ணு ஏன் சொன்னார்? மின்னுது. எங்க அப்பா சொல்லுவாரு,
நீ கூட குழந்தையா இருக்கும்போது அழகா தாண்டா இருந்தார். எந்த குழந்தையும் பொண்ணுதான் ஐயா, அது அது வந்து ஏழை வீட்டு குழந்தையோ பணக்கார வீட்டு குழந்தையோ கருப்போ சிவப்போ அந்த குழந்தைங்கிறது பொன். பொன் மாதிரி நம்மை கவர்கிறது, பொன் மாதிரி அரிதானது, பொன் மாதிரி இட் இஸ் மேலியபிள், வல்னரபிள், இம்ப்ரெஷனபிள் எல்லாமே இருக்கு. அதுவும் இருக்கணும், இந்த ஃப்ரெஷ்னஸும் இருக்கணுமா. பூவும் பொண்ணும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தானம். இந்த பாட்டு, இந்த பாட்டுல நம்மாழ்வாரோட ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. வந்துருவாரே பழையபடி நம்ம நம்மாழ்வார் வர்றாரு. இந்த அவர் பாடுற ஒரு பாசுரத்துல ஈசன் வானவருக்கு, இதுவும் திருவேங்கடமுடையான் மேலதான் பாசுரம், ஈசன் வானவருக்கு அன்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, நீசனே நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுர சோதிக்கே அப்படின்னு. இதுல வந்து இந்த பாசம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை நம்மாழ்வார் இங்க யூஸ் பண்றது. ஏன்னா பொதுவா பாசங்கிறத நம்ம தாய் பாசம்னு தான் சொல்லுவோம், தந்தை பாசங்கிற வழக்கத்துல கிடையாது. இப்ப கூட நம்ம கவிஞர் கூட எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மான்னு தான் சொன்னார், அப்பா அப்பான்னு பாடுறோம். ஸோ தாய் பாசம்ங்கிறது தான் பொதுவா வழக்கத்துல. ஆனா பெருமாளோ இங்க வந்து ஆண் உருவத்துல இருக்கிற தெய்வம். திருவேங்கடமுடியான் வெங்கடேஸ்வரா போய் பார்த்தேன்னா அவர் வந்து ஆண் உருவத்துல இருக்கிற தெய்வம். தந்தையானது உருவத்துல இருக்கிற தெய்வத்துக்கு ஏன் பாசம்ங்கிற வார்த்தை கொஞ்சம் பொருந்தாது மாதிரி தோணும். ஆனா நமக்கு ஆழ்வார் இதன் மூலமா திருவேங்கடமுடியானுடைய அவதார ரகசியத்தை நமக்கு சொல்றார். இது மூலமா ஏன் அவர் திருமலைக்கு இறங்கி வந்தார் அப்படிங்கறத பத்தி இந்த இடத்துல சொல்றார். ஏன்னா திருவேங்கடமுடியான் வந்து அதை வந்து நம்ம உடையவர் கூட அவரோட பாஷ்யக்காரர் வந்து ஸ்ரீபாஷ்யம் எழுதும் போது அந்த அதுல மங்கள ஸ்லோகத்துல அகில புகுன ஜென்மஸ்தேனம் பங்காதி லீலேன்னு வரும். அதுல வந்து வினத விவத பூத விராத ரக்ஷைக தீட்சே அப்படின்னு சொல்ற, அதாவது இந்த மாதிரி பாவிகளையும் காப்பாற்றியே தீர்வேன் அப்படிங்கிற விரதம், அந்த வந்து தீட்சை எடுத்துட்டு பெருமாள் அங்க வந்திருக்காராம். அதனால நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, தன்னிடம் சரணடைந்த பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அவர் காட்டுற அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவார். அந்த நீசனாக இருந்தா கூட ஒரு நல்ல குணமும் இல்லாதவர்கள் கூட மன்னித்து ஏற்றுக்கொண்டு அணைத்துக் கொண்டு திருவேங்கடமுடையான் பாசத்தை பொழிகிறான். அதனால அந்த விதத்தியாக கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கருணாமூர்த்தி, காரணமற்ற கருணை தான் கடவுளுடைய இயல்பு. கரெக்ட். ஸோ அந்த இந்த குற்றத்தையே குணமாக கொள்ற இந்த உயர்ந்த, இது திருவேங்கடமுடியானுடைய ஒரு மிகச்சிறந்த கல்யாண குணம். இதுக்கு வாத்சல்யம்னு பேரு சான்ஸ்கிரிட்ல. அதை குற்றத்தையே குணமாக கொள்றது, அதாவது இப்ப மாடர்ன் பார்லன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் நாட் அ பக் இட்ஸ் அ ஃபீச்சர் பாத்திரமா, இப்ப இந்த சில சாஃப்ட்வேர் அது மாதிரி பெருமாள் வந்து இந்த குற்றத்தையே குணமாக கொள்றாராம். ஸோ அதை வந்து தயாசதகத்துல சுவாமி தேசிகன் இது ஒரு 108 பாசுரங்கள்ல வியந்து வியந்து கொண்டாடி பாடியிருக்க. அதனால அப்படிப்பட்ட அன்பு பொதுவா அம்மாட்ட தான் இருக்கும், அப்பாட்ட இருக்காது. ஏன்னா அப்பா கிட்ட கொஞ்சம் கண்டிப்பும் இருக்கும், அப்பா காட்டுற பாசத்துல கொஞ்சம் கண்டிப்பும் இருக்கும். இந்த அதனாலதான் தந்தை உருவத்துல இருந்த பெருமாளை கூட தாய்க்கு பொருத்தமான வார்த்தை வந்து பாசம்னு சொல்ற. இதுல என்ன சொல்றாருன்னா, நம்மாழ்வரும் என்ன சொல்றாருன்னா, உருவம் ஆனா பண்ணா தந்தையா தாயாங்கிற கேள்வி முக்கியம் இல்ல, மனது எப்படி இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம கவிஞரும் சொல்றாரு. எந்த மனதில் பாசம் உண்டு அந்த மனமே அம்மா அம்மா. இதுல வந்து இன்னொரு விசேஷமான செய்தி நமக்கு பெருமாளை பத்தி கிடைக்கிறது பாருங்க. இந்த பெருமாள் வந்து ஆணான உருவத்துல இருந்தாலும் அவர் கம்ப்ளீட்டா தன்னை ஒரு பெண் தெய்வம் மாதிரிதான் அலங்காரம் பண்ணிக்கிறார். அவர் பாருங்க, அவர் பேச்சி உடுத்திக்கிறது கிடையாது, அவர் வந்து புடவை தான் சாத்திக்கிறது. நம்ம பொதுவா அவர் சாத்திக்கிற புடவை 24 யார்ட்ஸ், 24 கஜம், அது பெருசா பல பல படன்னு அகலமா ஒரு அடிக்கு ஜரிகை போட்டு இருக்கும். அதை வந்து நம்ம இங்க சாஸ்திரோத்திரமா இருக்கிற பெண்கள் கூட மடிசாருன்னு கட்டிக்கிறது 9 கஜம், அவர் 24 கஜம் புடவை தான் சாத்திக்கிறார். அப்புறம் அவர் போட்டுக்கிற நகை மாதிரி நான் வேறு பெண் தெய்வம் போட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. தங்கம் என்ன, முத்தென்ன, வைரம் என்ன, வைடூரியம் என்ன, எங்க பார்த்தாலும் தங்க ஆபரணங்கள். புஷ்பம் அவா சாத்திக்கிற மாதிரி நான் வேறு பெண் தெய்வம் கூட சேவிச்சது கிடையாது. அங்க பூலஞ்சி சேவை, தோமால சேவைன்னு சொல்லுவா. அப்ப முழுக்க பூவாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அதனால நீங்க முதல்ல ஒருவேளை திருப்பதிக்கு பொருள் வச்சுங்க, இதுக்கு முன்னாடி இந்த பெருமாளை சேவிச்சதே இல்லைன்னா தூரத்திலேன்னு பார்க்கும்போது இது ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் தூரத்தையும் பார்த்தா புடவை கட்டின்னு இருக்கார், இவ்வளவு நகை சாத்தின் இருக்கார், பூவை சாத்தின் இருக்காருங்கிறத பார்த்தா ஒரு பெண்ணான ரூபத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்.
இதெல்லாம் போறாதுன்னு இன்னும் குழப்பற மாதிரி அவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் வந்து வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். தாயாருக்கு லக்ஷ்மிக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை தான் அவர் திருமஞ்சனம் பண்ணிக்கிறார். சனிக்கிழமை தான் விஷ்ணுக்கு உகந்த நாள்னு பொதுவா சொல்லுவார், அன்னைக்கு பண்ணிக்கிறது இல்ல, வெள்ளிக்கிழமை தான் அவர் பண்ணிக்கிறார். கடைசியா தனக்குன்னு அவர் ஒரு பேர் கூட வச்சுக்கல, அவரோட பேரு ஸ்ரீனிவாசன், அதாவது ஸ்ரீயின் இருப்பிடம், ஸ்ரீ வீடு அப்படின்ட்டு பேர் வச்சுட்டாரு. அதாவது முழுக்க முழுக்க அங்க தாயாரோட ஸ்வரூபம். இங்க நம்ம சில பேர் ஆத்துல மாமாவோட மாமி ரொம்ப ஃபேமஸா இருப்பா, நம்ம மாமாவை ரெஃபர் பண்ணும்போது இது அவார்டு அவரோட ஹஸ்பண்ட்னு சொல்ற மாதிரி. இங்க ஸ்ரீயோட கணவன் கூட இவர் பேர் வச்சுக்கல, ஸ்ரீயோட வீடுன்ட்டார். எதுக்கு சொல்றேன்னா, இந்த அன்கண்டிஷனல் லவ் காமிக்கிறதுனால அவர் நடை உடை பாவனை பெயர் எல்லாத்திலையும் தன்னை ஒரு பெண்ணாகவே பெருமாள் அங்க வெளிப்படுத்திக்கிறதுனால, தாயாராகவே பெருமாள் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுனாலதான் நம்மாழ்வார் வந்து என்கண் பாசம் வைத்த பரஞ்சிர சோதிக்கே அப்படின்னு இருக்கார். அது வந்து நம்ம கரெக்டா அது வந்து நம்ம கவிஞரோட வரியோட பொருந்துறது பாருங்க, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. அவர் காமிக்கிற மனசு வந்து ஒரு தாய் மனசு மாதிரி இருக்கிறதுனால அவரோட உருவமும் தாயார் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அமையிலேன்னு அவர் கவிஞரோட வரிகள் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல தெய்வத்துக்கு கூட பொருந்தும் அப்படின்னு தோன்றது. ஆமா இல்லையா? ஆமா ஆமா, அதுல அதிகமே இல்லை. எனக்கு பொதுவா கவிஞரோட பாடல் வரிகள்லாம் சரியா ஆழமா புரியணும்னா நம்ம திவ்ய பிரபந்தம் போய் சேவிக்கணும். அதே மாதிரி திவ்ய பிரபந்தம் சரியா புரியணும்னா நான் சொன்னேன் கவிஞர்களோட பாடலும் வந்து பாக்கணும். இப்ப நம்மாழ்வார் அது மட்டும் இல்ல வெங்கட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தகவல், 9000 ஐந்தாம் நூற்றாண்டு நூல், அதனுடைய தாக்கம் நிறைய கவிஞர்கிட்ட பார்க்கலாம். கலித்தொகைய பார்க்கலாம், புறநானூரை பார்க்கலாம், பாரதியாரை பார்க்கலாம், கம்பனை பார்க்கலாம், வள்ளுவரை பார்க்கலாம். ஸோ ஒரு கண்ணதாசன் வந்து இலக்கியத்தினுடைய கண்ணாடியாக, நான் என்னுடைய நூல் எழுதியிருக்கேன் இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல, கண்ணதாசன் இலக்கியத்தின் கண்ணாடின்னு ஒரு நூல், காலங்களில் அவன் வசந்தம்னு ஒரு நூல், இரண்டு நூல்கள் எழுதியிருக்கேன், விரைவில் அது வெளிவரும். Looking forward, sir. Looking forward. So, இந்த பாட்டு தான் ஆயிருக்கு. அடுத்த பாட்டு, ஆமா நம்ம வந்து நீங்க இது இது யாரடா பாடிடுறீங்களா அப்போ? ஆமா இப்ப வந்து சொல்லுங்க, ஒரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். அதாவது இப்ப வந்து நம்ம எப்படி கவிஞருக்கு வந்து பிரபந்தம், ஆழ்வார்கள், ஆண்டாள்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கான்னு பார்த்தோம். இப்ப சித்தர்களும் அவருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது இந்த பாட்டுல பார்க்க போறோம். ஒரு சித்தர் பாடல் வருது, மனிதர்கள் மரமும் உண்டு, விலங்கு உண்டு, பறவை உண்டு, மனிதர்கள் மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டுங்கிறது ஒரு பழைய பழம்பெரும் சித்தர் பாடல். அந்த பாடலோட பிரதிபலிப்பை இப்ப இந்த பாட்டுல நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த மலினப்பட்டு போனவன் மனிதன் என்கின்ற ஆதங்கம் கவிஞர்களுக்கு உண்டு, பெரிய கவிஞர்களுக்கு உண்டு, அது கண்ணதாசனுக்கும் உண்டு. அதாவது மனம் வந்து மாசில்லாமல் திகழ வேண்டும், அதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இந்த மனித பிறவி. அது அப்படியே மலினங்கள் மண்டி கிடக்கின்ற ஒரு காடாக மனம் மாறி போகும்போது மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி விடுகிறான். இத நிறைய பாடல்கள்ல வைப்பார் கண்ணதாசன். மனிதன் மாறி விட்டான், மதத்தில் ஏறி விட்டான், ஒரு இடத்துல சொல்வார். இன்னொரு இடத்துல, எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு கேட்பான், மனிதன் வானாயா அப்படின்ட்டு. இன்னொரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறானா, மனிதன் இருக்கின்றானா இறைவன் கேட்கிறான் அப்படின்னு ஒரு இடத்துல வைப்பார். ஆனா அவர் வச்சிருக்கிற மனிதன் எது வரைக்கும் போகலாம், மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம், அந்த அளவுக்கு உயரலாம், ஆனா இப்படி இருக்கான். இப்ப இங்க பல்லவி பாருங்க, படம் வந்து லட்சுமி கல்யாணம், எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய அருமையான இசையமைப்பு, டி எம் எஸ் பாடியிருக்காரு. அந்த காட்சியை நீங்க பார்த்தீர்கள்னா, சிவாஜி தவிர இன்னொருத்தர் அந்த பாவனைகளை பண்ணவே முடியாது. அவர் வந்து இந்த பாடல்களுக்கு அவர் காட்டுகின்ற உடல் மொழி இருக்கு, பாடி லாங்குவேஜ், அப்புறம் சமிக்ஞைகள் அவர் காமிக்கிறாரு. இன்னொரு நடிகர் அதை செய்தாருன்னா நம்மளால அதை ரசிக்க முடியாது, தாங்க முடியாது. அதுதான் நடிகர் திலகத்தினுடைய சிறப்பு. அதுவும் டிஎம்எஸ் பாடின மாதிரி இன்னொருத்தர் அதை பாட முடியாது, எம்எஸ்வி மாதிரி இசையமைக்கவே முடியாது. இந்த கவிஞருடைய பாட்டுக்கு ரெண்டே சரணம், ஒரு வரி கூட நீங்க வந்து மிஸ் பண்ணவே முடியாத ஒரு
பாட்டா எழுதி வச்சிருக்காரு. யாரடா மனிதன் இங்கே கூட்டிவா அவனை இங்கே இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே யாரடா மனிதன் இங்கே சாதாரணமா அங்க யாருன்னு தானே கேட்போம் இல்ல இங்க யாருதான் கேக்குற இங்க கூட்டின்னு வந்தா சொல்றாரு அதான் அந்த அந்த கவிதையினுடைய சிறப்பு யாரடா மனிதன் இங்கே கூட்டிவா அவனை இங்கே இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே மனிதரில் நாய்கள் உண்டு மனதினில் நரிகள் உண்டு மனிதரில் நாய்கள் உண்டு மனதினில் நரிகள் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பும் உண்டு நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை யாரடா மனிதன் இங்கே கூட்டிவா அவனை இங்கே இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே இந்த சரணம் பாருங்க அடுத்தது சிரிப்பினில் மனிதனில்லை அழுகையில் மனிதனில் என்ன அழுகையில கூட நேர்மை இல்லை அவனுக்கு சிரிப்பினில் மனிதனில்லை அழுகையில் மனிதனில்லை உள்ளத்தில் மனிதனில்லை உறக்கத்தில் மனிதன் உண்டு அடாடாடா தூங்கும் போது மட்டும்தான்டா இவன் மனுஷன் மாதிரி இருக்கான்றாரு சிரிக்கிறது நேர்மை இல்ல ஆளை பார்த்து சிரிக்கிறான் அழறது நேர்மை இல்ல வேஷம் போடுறதுக்காக அழறான் உள்ளத்தில் மனிதன் இல்ல அவன் வெளியில மனுஷன் மாதிரி ஒரு வேடம் புனையறான தவிர உள்ளத்திலயும் மனுஷனா இல்ல இவன் தூங்கும் போதாண்டா மனுஷனா இருக்கான் என்னங்க எளிமையான வார்த்தைகள் பாருங்க கவிஞரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அழும் போது தனியா அழணும் கூட்டத்தோட அழக்கூடாது ஏன்னா நினைக்கிறான்டா கண்ட தனி அதே மாதிரி சிரிக்கும் போது தனியா உட்காந்து சிரிக்கக்கூடாது கூட்டத்துல சிரிக்கும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல நகைச்சுவா அவர் பேசியிருக்காரு மனிதனில்லை அழுகையில் மனிதனில்லை உள்ளத்தில் மனிதனில்லை உறக்கத்தில் மனிதன் உண்டு இது கேளுங்க வாழும் மிருகம் தூங்கும் தெய்வம் நடுவே மனிதனடா எங்கோ ஒருவன் இருந்தால் அவனை உலகம் வணங்குமடா எங்க இருக்கா மனிதன் வாழும் மிருகம் தூங்கும் தெய்வம் மிருகம் வாழுது தெய்வம் தூங்குது இந்த பாராடாக்ஸ் இருக்கே இந்த ஊசலாடிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இருக்கிறவன் தான் நம்ம மனுஷன் அப்படி எவனாவது ஒருத்தர் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க ஊரே அவன் வணங்க மாட்டே ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நம்ம யோக இது நிலையில சொல்லுவா நாலு விதமான அவஸ்தைகள் இருக்கு அதுல இந்த தூரிய அவஸ்தை நாலாவது அவஸ்தை அதுக்கு முன்னாடி சுஷுப்தி ஜாகிரத ஸ்வப்னா சுஷுப்தி தூரியன்னு சொல்லும் போது அந்த ஆழ்ந்த உறக்கத்துல மனசு வந்து உறங்கிடுறது ஆத்மா ஒண்ணுதான் முழிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அந்த இதுல சொல்லுவா அதனால்தான் என்ன இது இந்த மனுஷன் பண்ற கலாட்டால இந்த மனசு பண்ற கலாட்டா வந்து இந்த தூக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல மனசு தூங்கி போயிட்டுறதுனால அதனாலதான் உறக்கத்தில் மனிதன் உண்டுன்னு சொல்றேன் ஏன்னா அப்ப வந்து மனிதனுடைய நிலை போய் தெய்வத்தோட ஆக்கிரமிப்பு அப்ப வர ஆரம்பிக்கும் உறங்குகின்ற நேரம் அது வந்து அதனாலதான் கண்ணதாசனோட கவிதைகள்லாம் மகா வாக்கியங்கள் அபவுட் மைண்ட் அப்படின்ற எப்படி ஈக்குவேஷன்ஸ் ஆர் மகா வாக்கியம்ஸ் அபவுட் மேட்டர் தீஸ் ஆர் மகா வாக்கியம்ஸ் அபவுட் மைண்ட் ஸோ இது வந்து நம்ம இப்போ அடுத்ததா வந்து இப்ப சித்தர்கள்ல இருந்து இவருக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்ச மாதிரி இங்கிலீஷ் போயிட்ல இருந்து கிடைச்சதை பார்ப்போம் அடுத்ததா ஓ சரி அதுக்கு போயிடுவோம் நேரம் கருதி
இது வந்து உங்களுக்கு தெரியும், இது அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அழகிய கவிதை உண்டு, பிரான்சிஸ் வில்லியம் பூடியான் அப்படிங்கிறவர் பாடினார். எப்படி சொல்லுவீங்க, பூடியான் அவரு? ஆமா, பூடியான், அதாவது டபுள் எல் வந்து அது ஐ திங்க் எஸ் எ பிரெஞ்ச் கனெக்ஷன் நினைக்கிறேன். அப்போ பிரான்சிஸா பிரான்சுவாவா? இல்ல, இது பிரான்சிஸ் தான், கரெக்ட். அது பிரான்சுவா இல்ல, கரெக்ட். பிரான்சிஸ் வில்லியம் என்ன பாட்டுன்னு இப்ப என்ன பாட்டுன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இதை பத்தி சுகி சிவம் ஐயா ரொம்ப அழகா உங்க நிகழ்ச்சியிலேயே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார். நம்ம இதை வந்து வேறொரு கோணத்துல பார்க்க போறோம், அதுவும் ஆன்மீக ரீதியில, ஸ்ரீவைஷ்ணவ அந்த சம்பிரதாய ரீதியில பார்க்க போறோம். இன்ஸ்பிரேஷன் ஆங்கில கவிதையா இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் கவிஞரோட இந்த பாட்டு இந்த ஒரிஜினலை விட இன்னும் அழகா, இன்னும் ஆழமா அழகா இருக்கு. அது அப்படிதான் நானும் உணர்றேன். அதை நான் இதை பத்தி பேசியிருக்கேன், என் புக்ல கூட எழுதியிருக்கேன். இப்போ அடிப்படை கொள்கைகள்லாம் இதுல ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்க போறோம். நீங்க பாட்டுங்க சார். ஒரு கவிதையில சொல்றாரு, கம்பன், ஷெல்லி, விட்மன், ஜிப்ரான் தம்பியை போல தலை நிமிர்ந்திருப்போம். இந்த கம்பன், ஷெல்லி, விட்மன், ஜிப்ரான் தம்பியை போல தலை நிமிர்ந்திருப்போம். பாமரத்து இடையில் நாம் பாமரம், பாட்டு குலுங்குகின்ற மரமா. பாமரத்து இடையில் நாம் பாமரம் என்றும் பழம்பழமாக பழுத்து குவிப்போம். என்ன ஒரு மதர்ப்பு பாருங்க, தமிழுக்கே இருக்கக்கூடிய இந்த மதர்ப்பு. பாமரத்திடையில் நாம் பாமரம் என்றும் பழம்பழமாக பழுத்து குவிப்போம். 19ஆம் நூற்றாண்டு கவிஞர் நீங்க சொல்ற இந்த பிரான்சிஸ் வில்லியம். இப்ப எனக்கு முன் வரிசையில எங்க ஆர்கெஸ்ட்ரா இல்லையே. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. கணக்கினில் கண்கள் 2, அவை காட்சியில் ஒன்றே ஒன்று. இது எங்க வரும், 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு தூங்கும் போது பாட முடியுமா? கண்கள் அருகே இமை இருந்தும் கண்கள் இமையை பார்த்ததில்லை என்பாரு தாமரை நெஞ்சம் பாட்டுல. இங்க கணக்கினில் கண்கள் 2, அவை காட்சியில் ஒன்றே ஒன்று. பெண்மையின் பார்வை 1 கோடி, அவை பேசிடும் வார்த்தை 1000 கோடி. பெண்மையின் பார்வை 1 கோடி, அவை பேசிடும் வார்த்தை 1000 கோடி. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. இந்த பாட்டு இது என்ன, காதல் பாட்டா, தத்துவ பாட்டா, என்னன்னு சொல்ல முடியாது. பெண் பாடுற பாட்டு தான் அது. அங்கும் இங்கும் மலை போலே தினமாடிடும் மானிட வாழ்விலே. அங்கும் இங்கும் அலை போலே தினமாடிடும் மானிட வாழ்விலே. எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார். இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. வெரி நைஸ், வெரி நைஸ். சோ இந்த பாட்டு நீங்க சொன்ன மாதிரி இது காதல் பாட்டா, தத்துவ பாட்டா, ஏன்னா இது அது இதுல எல்லாமே இருக்கு.
இது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இது குலமகள் ராதை தேவிகா பாடுவா இந்த பாட்டை. அது வந்து பின்னாடி சீன் வந்து சர்க்கஸ் வீரர்கள் ஆர்டிஸ்ட் ஆடுறத காமிச்சிருப்பார். அங்கும் இங்கும் மலை போலே ஆடிடும் மானிட வாழ்விலே பொருந்தது பாருங்க. அதான் அந்த ட்ரபீஸ் ஆர்டிஸ்ட பார்த்துதான் அந்த சிச்சுவேஷன் இவருக்கு சொன்னோட ஞாபகம் வந்திருக்கு. அவ ஆடுறது அந்தரத்துல ஆடுறது நம்ம இந்த அன்றாடம் நம்ம வந்து அலை போல ஆடின்னு இருக்கிறது அவருக்கு ஞாபகம். இதுல இந்த ஆன்மீக ரீதியா பார்க்க போனா இந்த இரவு அப்படிங்கிறது இந்த பிரம்ம ஞானம் இல்லாம பரம்பொருள் பற்றிய அனுபவ ஞானம் இல்லாம இருக்கிறவாளோட வாழ்க்கை இல்லையா. அந்த அஞ்ஞான இருட்டுல எல்லாமே வெவ்வேறா தென்படும். அந்த அஞ்ஞான இருட்டுல நமக்கு 1000 சந்தேக கண்கள் இருக்கும். இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்றுனா அதே இது பிரம்ம ஞானம் பிறந்த அப்புறம் அந்த அனுபவம் கிடைச்ச அப்புறம் சூரிய வெளிச்சத்துல எல்லாமே தெளிவா தெரியற மாதிரி எல்லாமே சந்தேகங்கள் எதுவுமே இருக்காது. எல்லாமே பரம்பொருளா நமக்கு காட்சி அளிக்கும். எல்லாம் பரம்பொருளோட லீலையா காட்சி அளிக்கும். எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்போம். இதுதான் அர்ஜுனனுக்கு ஆறுது. இந்த கீதையில 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தரிசன யோகத்துல கண்ணன் வந்து அவனுக்கு ஞானக்கண் கொடுத்த அப்புறம் கண்ணனோட விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும் போது அதுல வந்து அந்த திவ்ய மங்கள ஸ்வரூபத்துல எல்லாமே எல்லா அண்டாசராசரங்களும் எல்லா தெய்வங்களும் கண்ணன்ல கண்ணன் திருமேனியில இருக்குங்கிறத பார்த்து எல்லாமே கண்ணன்னு அர்ஜுனனுக்கு எப்படி தெரியறதோ அப்ப பகலுக்கு ஒன்றே ஒன்று அது வந்து ஞான பிறக்கிற போது நடக்கிற இது அது வந்து இது வந்து திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் அத்வைத்தம் அண்ட் விசிஷ்டாத்வைத்தம். அந்த சித்தாந்தங்களோட இது அந்த வரியில இருக்கு. எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் என்கிற பரதத்துவம். இதே ஒண்ணு அறிவுக்கு 1000 கண்களும். அதாவது சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளியரா நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது இறைவனை வந்து நம்ம அறிவினால அறிய முடியாது. அவன் அறிவுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு ஏதோ ஓரளவு அறிவு காட்டுமே தவிர முழுக்க அவனை பார்க்க முடியாது. இந்த 6 குருடர்கள் இந்த யானையை தடவை பார்த்த மாதிரி, காதை தடவை பார்த்து முறை மாதிரி இருக்கு, காலை தடவை பார்த்து தூண் மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம அறிவு வந்து பரம்பொருளோட ஒரு ஃபேசட்டை தான் காமிக்கும். ஒரு சில இது குவாலிட்டிஸ் தான் காமிக்கும். சோ அப்படிப்பட்ட இறைவனை அறிவது எப்படி? உறவுக்கு ஒன்றே உண்டு. அந்த மாதிரி அப்பேற்பட்ட அறிவுக்கு அந்த நீங்க சொல்ற விளக்கத்திலேயே நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அறிவுக்கு 1000 கண்கள்னும் பொழுது இரவுக்கு 1000 கண்கள்னும் போது இரவு என்பது அறியாமை. அந்த அறியாமையில பலவிதமான அறியாமை. ஆமா, வாஸ்தவம். இங்க அறிவுக்கு 1000 கண்கள்னும் பொழுது நாம் எதை அறிவு என்று கொண்டாடுகிறோமோ அது அறியாமை தான். எனவே அறிவுக்கு 1000 கண்கள்ங்கிறார். உறவுக்கு ஒன்றே ஒன்றுனா உன் மனதில் மட்டும் அன்பு இருந்து விட்டால், பக்தி இருந்து விட்டால் அது ஒன்றுதான். அதுல அறியாமை வராது. ஒருவனுடைய ரொம்ப அழகான விளக்கம் நீங்க கொடுத்தது. ஒருவனுடைய அறிவுல நம்ம அறியாமையை காண முடியும், ஆனா ஒருவனுடைய பக்தியில நீங்க அறியாமை அறிவு ரெண்டுமே காண முடியாது. கிடையாது. ஆமா, அதெல்லாம் அடிபட்டு போகுது. அது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட. ஆமா, அந்த அறிவுதான் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உறவுக்கு ஒன்றே ஒன்றுன்னுட்டார். அதான், அதுதான் அந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த இறைவனை அறியறதுக்கு ஒரே வழி உறவு மூலமா தான். அந்த ஆழ்ந்த பக்தி காமிக்கும் போது எதுக்கும் நம்ம அறிவுக்கு அகப்படாத இறைவன் நம்ம பக்திக்கு நாட் ஓன்லி அகப்பட்டு பட் ஆல்சோ ஆட்பட்டு நம்ம நான் உன்னை சேர்ந்த செல்வத்தை பார்த்த மாதிரி அவன் நமக்கு அடிமையாயிடு. சோ அந்த மாதிரி அறிவுக்கு பலவா தெரிவான் நம்ம கிட்ட அவன் நம்ம கிட்ட மாட்டிக்காம டபாச்சிடுவான். ஆனா அன்புக்கு அடிமையாகி பக்திக்கு அடிமையாகி நம்மளோட ஒன்றாடுவான். அதுதான் அறிவுக்கு 1000 கண்கள், உறவு கொண்டு. இந்த கணக்கியலில் கண்கள் இரண்டுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சம்பந்தம் இருக்கு திவ்ய பிரபந்தத்தோட. உங்களுக்கு தெரியும் திவ்ய பிரபந்தம் பிறந்தது இந்த முதல் 3 ஆழ்வார்களோட, பேய் பூதம் பொய்யை பூதம் பேய்னு 3 ஆழ்வார்கள் திருக்கோவிலூர்ல சந்திச்சு அவ பாடுற பாடுதான் முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, 3 திருவந்தாதியில பாடி பெருமாளை சேமிச்சு அதுக்கப்புறம் திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கிறது. அதுல முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்து வைகம் வையம் தகலியா வார்களின் ஐயாக அப்படின்ட்டு, அதாவது இந்த அச்சித்தான யூனிவர்ஸ் இருக்கு அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியை வந்து அகலா வச்சுட்டு அதுல கடலை வந்து நெய்யா சேர்த்து அதுல சூரியன்கிற விளக்கையேத்தி நான் பெருமாளுடைய திருவடியை சேவிக்கிறேன்னு முதல் ஆழ்வார் பாடுறாரு. ரெண்டாவது ஆழ்வார் வந்து அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்துறாங்க. இது சித்து, இது வந்து சித்து சமாச்சாரம் அவர் பேசுறதெல்லாம். மூணாவது ஆழ்வார் உடனே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அவருக்கு விளக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவா ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணா போறோம். பாருங்க என்ன வேடிக்கைன்னா, வையம் தகலியால முதல் ஆழ்வார் வந்து அச்சித்தல பெருமாளை காமிக்கிறார்,
அன்பே தகழியால இரண்டாவது ஆழ்வார் சித்துல பெருமாளை காமிக்கிறார், மூணாவது ஆழ்வார் அச்சித்தும் சித்தும் சேர்ந்து இருக்கிற அந்த ஈஸ்வரன், இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ சித்தார்த்தத்தோட அடிப்படை தத்துவம் சித் அச்சித் ஈஸ்வரா அப்படி அப்படிம்பா. இந்த மூணும் சேர்ந்து இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் தாயாரோட இவர் சேவிச்சிருக்க. சோ இவ ரெண்டு பேரும் ரெண்டு கண்களா இருந்தாலும் அவ காமிக்கிற பார்வை ஒன்னே தான். சோ கணக்கில் இரண்டுங்கிறது முதல் ரெண்டு ஆழ்வார்கள், பார்வையில் ஒன்றே அவ மூணு ஆழ்வார்களும் சேவிச்ச ஒரே காட்சி. கணக்கினில் கண்கள் இரண்டு, முதல் ரெண்டு ஆழ்வார்கள், அவ மூணு பேரும் பார்த்த காட்சி ஒன்றே ஒன்று. அதுவும் அடுத்த வரையும் சேர்த்துங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எங்கே நடக்கும், எது நடக்கும், அது எங்கே முடியும், தெரியாது. யாருக்கு எப்படி காட்சி கொடுப்பான்னு தெரியாது. வாஸ்தவம் வாஸ்தவம் இல்லையா? வாஸ்தவம். அதாவது நான் வந்து இவ்வளவு தபஸ் பண்ணேன், எனக்கு நீ காட்சி கூடாது, அந்த ரேஷியோ அதெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எல்லாம் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஆமா ஆமா இல்லையா? ஆமா ஆமா. எங்கே நடக்கும், எது நடக்கும், அது எங்கே முடியும், உன் தவம் எங்கே முடியும், தரிசனம் எங்கே நடக்கும், அது எப்படி யார் சொல்ல முடியும்? ஆமா, இந்த பாட்டு இந்த சித்தர்கள் பாடல்கள் மாதிரி நிறைய பூடகமா இருக்கு. இதுல சில அர்த்தமா மறைஞ்சு இருக்கு பாருங்க. சித்தர்கள் பாடல்கள்லாம் எப்படிதான் இருக்கும், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி மாதிரி மேலெடுத்த வரையா ஒரு அர்த்தம் இருக்கும், அப்புறம் உள்ள வந்து ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கும். அது மாதிரி ஆன்மீக அர்த்தங்கள் இருக்கிறதா எனக்கு. அப்புறம் நம்ம இப்ப நிறைவாக ஓகே. சோ இது கடைசி பாட்டு, அப்படியே நம்ம ஆண்டாள் ஆரம்பிச்சோம், ஆண்டாள்லயே முடிப்போம், நிறைவு செய்வோம். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க பாடிருங்க, நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம். இது வந்து கிருஷ்ணகானத்துல பிரைவேட் ஆல்பம், கிருஷ்ணகானம் எம்எஸ்வி அவர்கள் இசையமைப்புல நிறைவேற்பாங்க. நிறைவு பாடலா வந்து அதுல ஐயா அமரர் வீரமணி அவர்கள் பாடியிருக்கார். இந்த நிகழ்ச்சியில நாங்கள் எடுத்துக்கிட்ட பல பாடல்கள், இப்போ விட்டுட்ட சில பாடல்கள், நேரங்கருதி விட்டுட்ட சில பாடல்கள் எல்லாமே என்னுடைய இனிய நண்பர் வீரமணி ராஜ் அவர்களுடைய குரலுக்கு பொருத்தமான பாடல்கள். யாரடா மனிதன் அங்கே, இப்போ அந்த நம்ம கண்ணன் வந்தான்னு வச்சிருந்தோம், இப்போ நேரம் இல்லைன்னு இடத்துல, இப்போ தேவன் கோயில் மணி ஓசை அதெல்லாம் அவர் குரல்ல பாடினோம். அவரு நானும் நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த பாடல்கள்லாம் வந்தது, அருமையா எடுத்து பாடினாரு. இன்னைக்கு நேற்றுக்கு தான் வீரமணி ராஜ் அவர்களுக்கு பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்து சொல்லி அவருடைய நினைவு, அவருடைய அவர்கிட்ட ஒரு உந்து சக்தியை வாங்கி கொண்டு இந்த பாடலை பாடுவோம். ரொம்ப அருமையான பாடல், வீரமணி அவர்கள் இனிமையா பாடியிருப்பார். எத்தனை வாட்டி கேட்டாலும் இது அழுக்கவே அழுக்காது. அதில் இருக்கக்கூடிய பொருட்செறிவு, அதனுடைய இசை அழகு, அந்த குரல் அழகு, அதனுடைய கவிதையினுடைய ஆழம், அதில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி எல்லாமே பிரமாதமாக இருக்கும். எப்படி வந்து வெங்கட் அவர்கள் ஆரம்பத்திலேயே இது ஒரு வீடியோ காட்சி மாதிரி இருக்கிறது என்று ஆரம்பிச்சாரோ, அது மாதிரி கண்ணதாசனுடைய இந்த பாடலும் ஒரு வீடியோ தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். வாரணம் அணியாக வலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான், மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழிப்பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான், கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். சொல்லுங்க நீங்க. சரி, சோ கோதையின் திருப்பாவை சரி அது கூப்பிட்டா கண்ணன் வருவான். வாசகன் எம்பாவை எதுக்கு? வாசகன் எம்பாவைங்கிறது திரு மாணிக்க வாசகரோட திருப்பாவை, அது சிவபெருமான பத்திய பாடல். ஸோ அந்த பாட்டை பாடினா ஏன் கண்ணன் வந்தான்னு இங்கே கவிஞர் சொல்கிறாருன்னா, இதில் ஒரு ஸ்ரீவிஷ்ணு சித்தாந்தத்தில் இருக்கிற ஒரு ஆழ்ந்த உண்மையை இங்கே அவர் சொல்கிறார். பாகவதத்தில் ஒரு வரி வருது, வைஷ்ணவானாம்
யதா சம்புகுங்கிற, அதாவது வைஷ்ணவர்களில் சிறந்தவன் சிவபெருமான் அப்படின்ட்டு ஒரு வரி வருது. அதனாலதான் அந்த தன்னுடைய பக்தனான சிவபெருமான பத்தி பாடும்போது அதை கேட்டு அனுபவிக்கிறதுக்கோசரம் கண்ணன் அங்க வரான். அந்த அர்த்தம் நமக்கு இங்க தம் பரம பக்தனின் புகழை கேட்டு ரசிப்பதற்கு அங்க கண்ணன் வரான் அப்படின்னு ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி அடுத்ததுல மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார். அது என்ன மன்னவர் குலத்தாழ்வார், எந்த மன்னர் இது? இது வந்து திஸ் டு த ஹிஸ்டரி ஆஃப் பெரியாழ்வாரோட சமயத்துல அந்த 8வது 9வது நூற்றாண்டுல மதுரையில அந்த கூடல் பகுதி அந்த மாநகர் அந்த இடத்துல வல்லவதேவ பாண்டியன் அப்படின்ட்டு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் திடீர்னு வருது, பரம்பொருள்ங்கிறது யாரு, பரதத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னு. உடனே ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாரையும் ஒரு அவையை அமைச்சு அதுல ஒரு பெரிய தர்க்க போர் நிகழ்த்தி அது வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்றான். அதுக்கு அதுல பேசுறதுக்கு வாதாடுறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பெரியாழ்வார் போறார். அங்க போய் அவர் வந்து வாதாடி இந்த இதெல்லாம் மேற்கொள்ளலாம், வேதம் உபநிஷத்துலேருந்து மேற்கொள்ளலாம் காமிச்சு நாராயணனே பரம்பொருள் சொல்லி கண்ணனே பரம்பொருள் அப்படின்னு சொன்னத பாண்டிய மன்னன் அதை அவையும் ஏத்துட்டு பாண்டிய மன்னனும் ஏத்துட்டு அவருக்கு பட்டர் பெறான்னு அப்பதான் பட்டமும் தரான். கொடுத்து தன்னை குலவா ஏத்துண்டி ஒரு யானை மேல அவரை அமைச்சு ஒரு கொண்டாட்டத்தோட வரான். அப்பதான் பெருமாள் வந்து கருடா சேவை சாதிச்சு அதை பார்த்துதான் பெரியாழ்வார் வந்து பாடுறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு திருப்பல்லாண்டு அப்பதான் பிறக்கிறது. இதெல்லாம் இந்த கூடல் அழகர் கோவில், அதாவது உங்க மதுரையில இன்னொரு அழகர் இருக்கார் கள்ளழகர் இருந்து திருமாவளஞ்சோலை மலை, இந்த கூடல் அழகர் இருக்காரு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கரெக்ட். இந்த கூடல் அழகர் சோ அதனாலதான் இங்க வந்து உங்களுக்கு பெரியாழ்வாரோட தனியன்னு ஒண்ணு நாங்க கொண்டாடுவோம். அவர் அதாவது திருப்பலாண்டு சேவிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு தமிழ்ல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், தனி ஸ்லோகத்தினால தனியன்னு பேரு. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கீழறுத்தான் பாதங்கள் யாவுடைய பற்று அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதை வின் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பொற்கிழி கிடைக்கிறது, அதை வச்சு அப்புறம் அவர் திரு சிவலிபுத்தூர்ல கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு. இல்ல வேண்டிய வேதங்கள் ஓதின்னு வருது பாருங்க, அது பாண்டியன் கொண்டாட பற்றபிரான். அந்த பாண்டிய மன்னனோட ரெஃபரன்ஸ் தான் மன்னவர் குலத்தாழ்வார். அதுக்கப்புறம் பாருங்க இதுல ஆண்டாளுக்கு சொல்லும் போது கோதையின் திருப்பாவை சொல்லும் போது கூப்பிட்ட குரலுக்கு கண்ணன் வந்தான். ஆனா ஆழ்வாரை பத்தி சொல்லும் போது ஓதிய மொழி கேட்டுங்கிற, இங்க கூப்பிட்டு வைக்கல அங்க ஓதிய வைக்கல பாருங்க. அவர் மூணு தடவை கோவிந்தா கோவிந்தான்னு திருப்பாவையில கூப்பிட்டான். இல்ல வார்த்தைகள்லாம் கவிஞர் எவ்வளவு ஜாக்கிரதையா பயன்படுறாரு பாருங்க. அந்த இடத்துல ஆண்டாளர் சொல்லும் போது கூப்பிட்ட குரல், ஏன்னா அவ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறான். இங்க வந்து ஓதிய மொழி ஏன்னு சொல்றான்னா தனியன்லதான் வருது, வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் அப்படின்னு வரும். அதனால இங்க நம்மாழ்வார் இவ பெரியாழ்வார் பத்தி சொல்லும் போது ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான்னு வார்த்தைகள்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையா அவர் அந்த கண்ணா பின்னாண்டெல்லாம் எழுதுறதே கிடையாது. ஒரு இடத்துல ஒண்ணு போட்டாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அது அது தெரியறது. அதே மாதிரி அடுத்தது ரொம்ப அழகான வரி நீங்க பாடல ரொம்ப நல்லா பாடினீர்கள். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் வாரணமணியாக, அது உங்களுக்கு தெரியும் அந்த வாரணம் ஆயிரத்திலிருந்து வர வார்த்தைகள். அதுல வந்து மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் ஏன் சொல்றான்னா வாரணம் ஆயிரத்துல தாயாரே அதான் சொல்றான், வாரணம் ஆயிரம் கூழ வளம் செய்து நாரன் நம்பி நடக்கின்றான் என்னது. அதுல கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை கண்ணா கண்ணா கண்டை கொண்டு சரி, அது என்ன கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். அதுலயும் ஒரு திருப்பாவ சம்பந்தம் இருக்கு. தாயார் கடைசி பாசுரத்துல வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு பாடுறான். மாதவனை சொல்லியாச்சு, கேசவனை சொல்லணுமே. கேசவன்கிற திருப்பத்துக்கு ஒரு பேர் வந்து அழகிய குழலை உடையவன் பேரு. சோ கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான்ங்கிறது கேசவ நாமத்துக்கு ரெஃபரன்ஸ். அதே ஆண்டாள் போட்ட வழியில நம்ம கவிஞர் வரா பாருங்க, மாதவன் சொல்லிட்டு கேசவனை சொல்லணுமே, இங்க அதான் கார்குழல் வடிவாகங்கிறது கேசவ திருநாமத்தை சொல்றாள். ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான், அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான், அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான்,
சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். இங்க இங்க ஒரு அழகு கவனிங்க, இங்க ஒரு அழகு பாருங்க ரமணன். இது வந்து யாரோட சிந்தையில வந்தான்? அந்தியில் இடம் மாறி, சந்தியில் முகம் மாறி, சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். அடியனுக்கு என்ன தோன்றதுன்னா, இது தன்னை பத்தி அவர் சொல்லிக்கிறார் கவிஞர். இங்க அவர் அந்தின்னு சொல்றது என்னன்னா, தான் ஆரம்பத்துல அவ நகரத்தாரெல்லாம் அவெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆஸ்திகர்கள், ஆஸ்திகரா வளர்ந்துட்டு நடுவுல வந்து இந்த இதனால சுகவாச தோஷத்தினால நாஸ்திகத்துக்கு போனார் இல்லையா, அப்புறம் சந்தியில் முகம் மாறின்றார். அதுதான் என்ன, அவரே அந்த மலையரசி அம்மையை பார்த்து சொன்னார், நல்லறிவை உந்தனருள் தந்ததன எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நடைவயும் நடைவைத்த பாவனையில் நாற்புறமும் முழக்கி வந்தேன் அவரே சொல்லிருக்கார். இந்த ஆஸ்திகமான இருக்கிற பகல்ல இருந்து நாஸ்திகம்ங்கிற இருட்டுக்கு பிரீஃபா போயிருந்தார் இல்லையா, அதுதான் அந்தியில எடி மாறுறது. அங்க போய் அப்புறம் படப்பாடு பட்டது நமக்கு தெரியும் பாவம். அங்க இது ஒரு சிறப்பான பொருள், நீங்க இது சொன்னது சிறப்பான பொருள். அதுக்கு மேலா இருக்கிற பொருள் வந்து அந்தியில் இடம் மாதிரி வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் என்பது வந்து பக்தனுடைய நெஞ்சில் குடிகொள்வதுதான். என்னன்னா சிந்தைங்கிறது வந்து இங்க சித்தம், கான்சியஸ்னஸ். அங்க வந்து எதை நம்ம வைக்கிறோமோ அதுதான் வளரும். இன்னைக்கு நான் பக்தி செய்து அவன் எனக்கு அருள் செய்து அருள் செய்து அவனுடைய முழு வடிவம் என்னுடைய சிந்தையில் நிறைந்து போச்சு. முழு வடிவம் இருக்கும்போது சிலையாக முழுக்க அப்படியே வந்து, இனிமே சிலை எது சொல்றோம், எது நிலைத்து இருக்குமோ அது சிலை. கரெக்ட். இப்ப என்னுடைய சிந்தையில அவன் நிலையாக இருக்கிறான். அது ஆனா இது நம்ம கண் அவர் கவிஞருக்கும் இது பொருந்தும். ஏன்னா இது வந்து அந்தியில இடம் மாறி சந்தியில் முகம் மாறிங்கிறது, அந்த அவர் கழகத்துல போய் படாத பாடுபட்டு கடைசியில வெளியில ஏற்றி நார்ச்சந்திக்கு வந்து ஹி லாஸ்ட் ஃபேஸ் வருது இல்லையா, அதுதான் சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தாங்கிறது. இந்த சிலை நீங்களும் நானும் சேவிச்சோம். ஞாபகம் போன தடவை நம்ம கவிஞர் வீட்டுக்கு போயிருந்த போது காந்தி சார் நமக்கு காமிச்சார், இதுதான் எங்க பார்க்கணும், அந்த சிலையை மனசுல வச்சுதான் இது பாடியிருக்காருன்னு தோன்றது. அவருடைய அவர் திருவாரதனம் பண்ற அந்த கிருஷ்ண சிலை காந்தி கண்ணதாசன் நமக்கு காமிச்சார், அந்த படத்தை காமிச்சார். அதுதான் எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி அவர் படாத பாடு பட்ட போது அவருக்கு உறுதுணையாக கண்ணன் வந்து இந்த சிலையாக வந்து அவர் சிந்தையில் எப்பவும் இருந்து அது ஒண்ணு அவங்க வீட்டுல இருக்க அவங்க அதை பார்த்துட்டு இருக்கா, அது மாதிரி ஒரு நமக்கு கிடைக்கிறது. இது நிறைய சொல்லலாம் இந்த பாட்டுக்கு, கடைசி சொல்லிடுவோம் அந்த பாட்டு பாட்டுகள்ல நீங்க முடிச்சிருவோம் நிறைவு பண்ணுவோம். நான் அந்த வாழை பாடங்கள் சொல்லிடுறேன். ஏன்னா அதுவும் ஸ்ரீவிஷ்ண சம்பிரதாயம் தான். ஸ்ரீவிஷ்ண சம்பிரதாயத்துல திருவாரதனம் முடியும் போது கடைசியில வாழி திருமணம்னு அதை பாடிதான் சேவிக்கிறது வழக்கம். அதான் இவர் சொல்ற கடைசியில பாருங்க, வாழிய பாடுங்கள் வளம் வந்து தேடுங்கள். ஏன் தேடுங்கள்னு சொல்றாருன்னா, இப்ப சினிமால வர மாதிரி கண்ணை வந்து நாலு கையோட சங்கு சக்கரத்தோட நேர வந்து என்ன காப்பாத்துறதுக்கு வரும்போது அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாஞ்சாலிக்கு இந்த மாதிரி தென்றலை போல் துகிலாக வந்தான், அப்புறம் இவருக்கு கீதையா வந்த மாதிரி, இவருக்கு சிலையா வந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல, ஒரு கோவில் மணி ஓசையாகவோ இல்லாட்டா ஒரு கோவில் பிரசாதமாவோ ஏதாவது ஒரு வடிவத்துல கண்ணன் வருவான், வந்து காப்பாற்றுவான். அதனால நீங்க வந்து லுக் அவுட் ஃபார் ஹிம் அப்படிங்கிற பேசிக்கலி, லுக் அவுட் ஃபார் ஹிம் யூ வில் ஃபைண்ட் ஹிம் இன் சம் ஃபார்ம் ஆர் தி அதர். அதுதான் வாழிய பாடுங்கள் வளம் வந்து தேடுங்கள் வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். ஐயா இன்னொன்னு, ஒரு சந்நிதியை நம்ம வலம் வரும்போது தரிசனம் பண்றோமா, அப்புறம் வலம் வருவோமா? வலம் வரும்போது தரிசனம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா உள்ள அவன் இல்லாம போயிடுறானா? இல்ல, உள்ள இருக்கான். உள்ள அவனை நினைச்சுக்கிட்டே வந்து திரும்ப ஒரு வாட்டி பாடுறோம் வரோம் பாருங்க. அப்ப நம்ம தேட வேண்டியதா இருக்கு, ஏன்னா பக்கத்துல என்ன யாரோ நிக்கிறாங்க, இல்ல திரைய போட்டிருக்கு. ஒரு ஒரு வாட்டி வலம் வந்து நம்ம பார்க்கும் போதும் அது ஒரு ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. அதாவது யாருமே வந்து நாம முழுமை அடைஞ்சிட்டோன்ற நினைப்பு நமக்கு இருக்கக்கூடாது. வாழிய பாடுங்கள் வளம் வந்து தேடுங்கள். அத எப்படி முடிக்கிறார் பாருங்க, வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பார். ஊரில் உள்ளோ அத உன் பேர் என்னன்னு கேக்குறார் கண்ணன் என் சேவகன்ல பாரதியிட்ட. ஒன்றும் இல்லை, கண்ணன் என்போர் ஊரில் உள்ளோர். அது மாதிரி இங்க வந்து வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான், என்ன வேணா பேர் சொல்ற அந்த கண்ணன் சொல்றாங்களே வந்து நிப்பாண்டா அப்படிங்கிறார். எப்படி நிப்பான்? சிந்தையில் சிலையாக வந்து நிற்பான். ஏழை குச்சேலனுக்கு தோழமை தாழ் தந்து
வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான், வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள், வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள், வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான், வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். ஆகவே எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நீங்க இரண்டாவது முறையும் வந்து எழுந்தருளி, உங்க பாஷையிலே சொல்லும், இரண்டாவது முறையும் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு பாசுரத்தோடு கவியரசரையும் கணிதத்தோடு கவியரசரையும் இணைத்து பல சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னீர்கள். உங்களுக்கு இந்த நேரம் போதாதுதான், அதனால தான் இரண்டாவது முறை கூப்பிட்டோம். உங்களுக்கு இந்த நேரம் போதாதுதான், அதனால மூன்றாவது முறையும் கூப்பிடுவோம் என்று சொல்லி ரொம்ப அருமையான ரசிகர்கள், பெரும்பாலானோர் உங்களுடைய ரசிகர்கள் வெங்கட், அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நிறைய பின்னூட்டங்கள் போட்டிருக்கிறார்கள். நீங்கள் பிறகு அதை எல்லாம் பார்த்து விட்டு அவர்களுக்கு உரிய முறையில் உங்களுடைய நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லலாம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சென்னை திரு முரளி அவர்கள் சார்பிலும், பாரதிய வித்யா பவன் திரு ராமசாமி அவர்கள் சார்பிலும், இதை முகநூலில் நேரலையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கும் தினமலரின் எங்களுடைய இனிய நண்பர் திரு ஆதிமூலம் அவர்கள் சார்பிலும், உங்கள் அனைவருக்கும் திரு வெங்கட் அவர்களோடு சேர்ந்து ரசிக பெருமக்களாகி உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க வெங்கட். ஒரே ஒரு அவர் கண்ணதாசன் கவிஞர் சொன்ன மாதிரி, அந்த கோவிந்தன் கண்டிப்பாக வருவான், வந்து நம்மை காப்பாற்றுவான் என்று கூறி என்னையும் மறுபடி அழைத்தமைக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி கண்ணதாசன். ரொம்ப நன்றி வெங்கட். ரொம்ப நன்றி கவிஞர் அவர்கள். இது வாழ்க கண்ணதாசன், இன்னும் வளர்க அவர் புகழ், வளர்க இசைக்கவியின் அருந்து. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்தது. ரொம்ப சந்தோஷம். நலமே நடக்கும் நமக்கென நம்பு, நலமே நடக்கும் நமக்கு. வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். Advocacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports, and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built. Built with love and care, and in time they will become our strongest bond.